சாந்தி யோகம் ஏற்றியிருக்கிறோம். ஒவ்வொரு மனிதனும் அமைதியை அடைய வேண்டும் என்பதுதான் எல்லா மகான்களுடைய நோக்கம். நம்முடைய நோக்கம் அதுதான். இந்த அமைதிக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு உறுதுணையாக இருப்பதில் இந்த யோக பயிற்சி, குறிப்பாக சாந்தி யோகம், அதை நிறைவு செய்த தருணத்தில் இன்னொரு மிக முக்கியமான ஒரு விஷயம், ஒவ்வொரு மனிதனும் அமைதியாக, நிறைவாக, மகிழ்ச்சியாக வாழணும்னா அவனுடைய வாழ்க்கை எப்படி இருக்கணும் அப்படின்னு இயற்கை ஆர்வலர்கள், ஏன் ஞானிகளில் கூட சொல்கிற வார்த்தை தற்சார்பு வாழ்க்கையாக இருக்கணும். இந்த தற்சார்பு வாழ்க்கை அப்படிங்கிற ஒரு விஷயம் நாட் ஓன்லி அந்த பொருட்கள், தற்சார்பு வாழ்க்கை அப்படின்னா நம்ம எப்படி சொல்லுவாங்கன்னா பல்பொடி நம்மளே தயாரித்து யூஸ் பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி ஒவ்வொரு விஷயமும் அப்படி, அது ஒரு சிறு விஷயமாக எடுத்துக்கிட்டாலும் நம்மை சார்ந்து நம்முடைய வாழ்க்கை இருக்கணும். ஆனால் இன்னைக்கு புறத்தை சார்ந்து நம்முடைய வாழ்க்கை இருக்குது. குறிப்பாக மகிழ்ச்சி எடுத்துக்கிட்டால் கூட நம்ம எல்லாருக்கிட்டேயும் நம்மை சார்ந்த மகிழ்ச்சி நம்மக்கிட்ட இல்லை. மகான்கள் அதை தான் வலியுறுத்துகிறாங்க. உன்னோட மகிழ்ச்சி நீ முடிவு பண்ணுறதா இருக்கணும், உன்னை சார்ந்ததாக இருக்கணும். இது வந்து ஒரு ஆன்மீகத்தினுடைய ஒரு உயர்ந்த நிலை. இப்போது அண்ணா என்ன டாபிக் எது எப்படி பேச போகிறாருன்னு தெரியல. அவரோட சிந்தனை வந்து ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், டெப்த்தாக இருக்கும். நம்ம லைஃப்பையே ஒரு மிகப்பெரிய ஒரு சேஞ்சஸ் கொடுக்குற பல கேள்விகள் இருக்கிறதா இருக்கும், ஆழ்ந்து சிந்திக்கிறதா இருக்கும். இறை ஆசிரியர் குரு ராகவேந்திர அண்ணா அவர்கள் இன்னைக்கு நம்ம கூட தற்சார்பு ரகசியங்கள் அப்படிங்கிற தலைப்பில் சிந்தனை உரை கொடுக்குறாங்க. அண்ணா அவர்களை வாழ்க வளமுடன் என வாழ்த்தி வரவேற்று மகிழ்கிறோம். வாழ்க வளமுடன், வாழ்க வளம். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. சிந்தனையை உடல் நலத்தை சீரமைத்து உய்வித்த குருவே நன்றி. வாழ்க வளமுடன். இறை சாதனை மார்க்க அன்பர்கள் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கங்கள். இந்த சிந்தனை உரையில் உங்களை எல்லாம் சந்திக்கிறதுல மெத்த மகிழ்ச்சி. ஸோ இன்றைக்கு நம்ம வந்து தற்சார்பு வாழ்க்கை அதை பற்றி நம்ம வந்து சிந்திக்கலாம். தற்சார்பு அப்படிங்கிறது வந்து ஒரு அறம், வேல்யூஸ் அப்படின்னு சொல்லி ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க. ஸோ முதல்ல தற்சார்பு அப்படிங்கிற அந்த விஷயத்தை பார்க்குறதுக்கு முன்னாடி அறம்னா என்ன, அது என்னுடைய வாழ்க்கைக்கு ஏன் தேவை, அது என்னுடைய வாழ்க்கையை எப்படியெல்லாம் வழி நடத்துகிறது அப்படிங்கிற விஷயத்த முதல்ல நம்ம தெரிஞ்சுக்கலாம். அறம், அது ஆங்கிலத்தில் வேல்யூஸ், அல்லது இன்னும் ஒரு நல்ல தூய தமிழில் சொல்லணும் அப்படின்னா விழுமியங்கள். மகரிஷியினுடைய வாழ்வியல் விழுமியங்கள் அப்படின்னு ஒரு புத்தகம் இருக்குது. ஸோ அறம் ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலையும் ரொம்ப ரொம்ப இன்றியமையாதது. இந்த அறம் என்கிற இந்த வேல்யூஸ் அப்படிங்கிறது நம்முடைய வாழ்க்கையில் ஒரு கைடிங் லைட்டாக இருக்கும். கைடிங் லைட் அப்படின்னா ஒரு வழிகாட்டும் ஒளி. நம்ம எல்லாருக்கும் வாழ்க்கையில் நிறைய குழப்பங்கள் இருக்குது. வாழ்க்கையில் ஒவ்வொரு சந்தர்ப்பத்திலையும் என்ன முடிவு எடுக்கணும், இந்த வழியாக போகிறதா அந்த வழியாக போகிறதா, இந்த முடிவுகள் எடுக்கிறதுல மிகப்பெரிய குழப்பங்கள்
நம்மளே இருந்து கொண்டே இருக்கிறது. ஒவ்வொரு நாளும் காலையில் எழுந்திரிச்சதுலேருந்து நைட்டு தூங்க போகிற வரைக்கும் அந்த டெசிஷன் மேக்கிங் அப்படிங்கிறதுல மிகப்பெரிய குழப்பங்கள் நமக்கு இருந்துகிட்டு இருக்கு. அந்த குழப்பங்களை தீர்க்க முடியாமல் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, ஒரு குருவை சரணடைஞ்சு அந்த குரு என் கூடையே இருந்து என்னுடைய வாழ்க்கையில் நான் எடுக்கக்கூடிய ஒவ்வொரு முடிவுக்கும் அவரை நான் துணையாக வச்சுக்கிட்டு நான் எடுக்கலாம் அப்படின்னு பார்க்குறேன். அதனுடைய விளைவு தான் குருவை வந்து குருவனுடைய ஃபோட்டோவை பாக்கெட்டில் வச்சுக்கிறது, குருவை வணங்கி ஒரு காரியத்தை ஆரம்பிக்கிறது, இல்லை தெய்வத்தை வணங்கி ஒரு காரியத்தை ஆரம்பிக்கிறது, இதெல்லாமே அதனுடைய ஒரு ஒரு பயத்தினுடைய ஒரு வெளிப்பாடு தான். குருவினுடைய ஃபோட்டோவை பாக்கெட்டில் வச்சுக்கிறதுனால எல்லாம் வந்து வாழ்க்கை எந்த விதத்துலையும் மாறிடாது. நம்முடைய குருவாக உள்ளிருந்து நம்மை வழி நடத்துவது, உள்ளே இருக்கக்கூடிய அந்த வழிகாட்டும் ஒளியை நமக்கு காட்டுறது தான் வெளியே இருக்கக்கூடிய குருவினுடைய வேலை. அதைத்தான் மகரிஷி நமக்கு சொல்லி கொடுக்குறாங்க. உனக்குள்ளேயே வந்து ஒரு குரு இருக்காரு, அந்த குருவை கண்டுபிடி அந்த குருவை கண்டுபிடிக்கிறதுக்கு உதவுறது தான் என்னுடைய பயிற்சி முறைகள். அதை தான் மகரிஷி சொல்கிறாங்க. அப்போ நமக்குள்ளேயே இருக்கக்கூடிய அந்த குரு எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த வழிகாட்டும் ஒளி எது அப்படின்னா, நம்முடைய வேல்யூஸ், அறம், விழுமியங்கள். இந்த அறம் எப்படி வந்து எனக்கு வழிகாட்டும் ஒளியாக விளங்குது அப்படிங்கிறத நம்ம வந்து கொஞ்சம் ஆழமாக புரிஞ்சுக்கணும். அறம் அப்படிங்கும்போது நிறைய அறங்கள் இருக்குது. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான வேல்யூ சிஸ்டம், ஒவ்வொரு விதமான அறங்கள் இருக்குது. இப்போது காந்தியடிகளினுடைய அறம் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, அஹிம்சை அப்படிங்கிறது அவருடைய அறம். ஒரு ஹரிச்சந்திரனுடைய அறம் அதை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, அவருடைய அறம் வந்து பொய் சொல்லாமை, உண்மையாக இருத்தல் அப்படிங்கிறது அவருடைய அறம். ராமன் அப்படின்னு ராமாயணத்தில் வரக்கூடிய அந்த ராமர் எடுத்துட்டீங்கன்னா, அவருடைய அறம் கற்பு நெறி, ஒருவனுக்கு ஒருத்தி அப்படிங்கிற அந்த கற்பு நெறி, பணிவு, நேர்மை, இன்டெகிரிட்டி, இந்த மாதிரி சொல்லலாம். ஸோ ஹியூமன் பீயிங்ஸ் அப்படிங்கிறவங்களே வந்து ஒரு செட் ஆஃப் அறம், ஒரு ஒரு குறிப்பிட்ட அறங்களை கடைபிடிக்கும் போது தான் அவன் வந்து மனிதனாக மாறுறான். இப்போ விலங்குகளுக்குன்னு சில சில அறங்கள் இருக்குது, அது வந்து இன்ஸ்டிங்டாகவே நேச்சுரலாகவே அதுக்குன்னு சில அறங்கள் இருக்குது. விலங்குகளுக்கு என்ன அறம் அப்படின்னா, இப்போது ஒரு ஒரு நாய் குட்டி போட்டிருக்குது அப்படின்னா, அந்த நாய்க்குட்டியை வேற ஏதாவது உயிரினங்கள் வந்து அந்த நாய்க்குட்டிக்கு ஆபத்து கொடுக்குது அப்படின்னு தெரிஞ்சதுன்னா, அந்த அந்த நாயினுடைய அந்த உணர்ச்சி வந்து பார்த்திங்கன்னா ஒரு புலிக்குரிய ஒரு வேகம் அந்த ஒரு சாதாரண ஒரு நாய்க்கு வரும். ஒரு ஒரு கோழி குஞ்சு ஒரு கழுவு தூக்க வருது அப்படின்னா, நார்மல் டேஸில் அந்த கோழியினால் அந்த கழுவு கூட சண்டை போட முடியாது. ஆனால் தன்னுடைய குஞ்சை அது அந்த கழுவு தூக்க வருது அப்படிங்கும்போது, அந்த குஞ்சை தன்னுடைய குழந்தையை காப்பாற்ற வேண்டும் என்கிற அந்த அறம் அந்த ஒரு கோழிக்கு ஒரு பருந்தை எதிர்த்து சண்டை போடக்கூடிய ஒரு வலிமையை கொடுக்குது. அப்போ அறத்தினுடைய வலிமை என்ன அப்படின்னு பார்த்துங்க விலங்குகள். ஸோ அந்த மாதிரியான தன்னுடைய குழந்தைக்கு ஒரு ஆபத்து அப்படின்னு வரும்போது, அந்த ஒரு ஒரு சின்ன ஒரு கோழிக்கு கூட ஒரு பருந்தை எதிர்க்கக்கூடிய ஆற்றலை கொடுக்கக்கூடியது அறம். இந்த வேல்யூஸ்ல வந்து ஒரு சிறப்பும் இல்லை, ஏன்னா அது வந்து அதனுடைய அது ப்ரோக்ராம்டு வேல்யூ, அதுக்குள்ளேயே அந்த வேல்யூ வந்து வேல்யூஸ் வந்து இருக்கு. ஆனால் மனிதன் அப்படிங்கிறவனுக்கு ஒரு ஒரு செட் ஆஃப் வேல்யூஸ் அவன் வந்து ஏற்படுத்தி வச்சிருக்கிற, அவன் ஃபாலோ பண்ணக்கூடிய, தன்னுடைய வாழ்க்கையில கடைபிடிக்கக்கூடிய சில அறங்கள் தான் வந்து அவனுக்கு பிற மனிதர்களிடத்திலே, சக மனிதர்களிடத்திலே ஒரு மதிப்பை பெற்றுத்தருகிறது. எந்த வேல்யூஸுமே இல்லாத ஒரு மனிதனுக்கு சக மனிதர்களிடத்துல மதிப்பு இருக்கிறது இல்லை. நம்ம சினிமாவில் வந்து ஹீரோவை ஏன் போற்றி கொண்டாடுறோம் அப்படின்னா, அங்கே அந்த ஹீரோஸ் வந்து ஒரு செட் ஆஃப் வேல்யூஸ் வச்சுருப்பாங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ சண்டை போடும்போது
எம்ஜிஆர் கையில வந்து கத்தி இருக்கும், நம்பியார் கையில கத்தி வந்து கீழே விழுந்துருச்சு, எம்ஜிஆர் அடிச்ச அடியில கீழே விழுந்துருச்சு அப்படின்னா, உடனே வந்து அவர் கையில கத்தி இல்லை அப்படின்னு உடனே எம்ஜிஆர் என்ன பண்ணுவாருன்னா, இன்னொரு கத்தியை எடுத்து அவருக்கு கொடுப்பார். இந்த சாரி, இன்னொரு கத்தியை எடுத்து அவருக்கு கொடுப்பார். ஆயுதம் இல்லாதவனை நான் தாக்க மாட்டேன் அப்படிங்கிறது ஒரு அறம். அந்த மாதிரி பல அறங்களை, ஒரு வில்லன் வந்து கீழே ஒரு மலை உச்சியில அவர் எம்ஜிஆர் நம்பியாரும் சண்டை போடுவாங்க, அவர் தவறி கீழே விழுந்துருவார் நம்பியார், ஆனா எம்ஜிஆர் போய் கை கொடுத்து அவரை தூக்கி விடுவார். அப்ப எதிர்க்கும் கூட உயிருக்கு ஒரு ஆபத்து அப்படிங்கிற பட்சத்துல உதவணும் அப்படின்னு வரும்போது அந்த அறம் அவர்கிட்ட இருக்குது. அந்த மாதிரி வந்து ஒரு செட் ஆஃப் வேல்யூஸ், அந்த அறம் யாருக்கிட்ட இருக்குதோ அந்த மனிதர்களுக்கு தான் சக மனிதர்களிடத்துல ஒரு ஒரு மதிப்பு, ஒரு மரியாதை. அந்த மனிதனை தான் எல்லாரும் கொண்டாடுறாங்க. வேல்யூஸ், அறங்கள் எதுவுமே இல்லாத மனிதனுடைய மரணம் கூட இந்த உலகத்துல எந்த ஒரு இம்பாக்டையும் உருவாக்குறது இல்லை, எந்த ஒரு வேக்கம், எந்த ஒரு வெற்றிடத்தையும் அந்த மனிதனுடைய மரணம் உருவாக்குவதில்லை. அதனால ஹியூமன் பீயிங்ஸ் அப்படின்னா, அந்த ஒரு ஒரு மனிதனுக்கு எங்க சிறப்பு வருது அப்படின்னா, அவன் ஃபாலோ பண்ணக்கூடிய சில அறங்கள் தான் அந்த மனிதனுக்கு மதிப்பை பெற்று தருகிறது. அந்த அறங்கள் தான் அந்த மனிதனுடைய மறைவுக்கு பின்னாடி கூட அவன் இந்த உலகத்துல நீடித்து வாழ்வதற்கு, அந்த அறத்தின் மூலமாக அந்த மனிதர்கள் நீடித்து இந்த உலகத்துல வந்து வாழ்றாங்க. அப்போ அறம் எவ்வளவு முக்கியமானது, ஒரு ஹியூமன் பீயிங் அப்படின்னா அறத்தை ஃபாலோ பண்றது எவ்வளவு முக்கியமானது அப்படிங்கிறத, நம்ம அறத்தினுடைய மேன்மையை, அறத்தினுடைய முக்கியத்துவத்தை நம்ம வந்து புரிஞ்சுக்கணும். இந்த அறம் தான் நமக்கு வந்து உள்ளுக்குள்ள இருந்து ஒரு வழிகாட்டும் ஒளியாக, கைடிங் லைட்டாக இருக்கும். ஏதாவது ஒரு அறத்தை எடுத்து நம்ம ஃபாலோ பண்ணா கூட அந்த அறம் எனக்கு வழிகாட்டும் ஒளியாக இருந்து நான் எடுக்கக்கூடிய எல்லா டெசிஷன்லையும், என்னுடைய வாழ்க்கை குறித்து நான் எடுக்கக்கூடிய எல்லா முடிவுகள்லையும் இந்த அறம் என்ன முடிவை எடுக்கணும், என்ன முடிவை எடுக்கக்கூடாது, எப்படி போகணும், எப்படி போகக்கூடாது அப்படிங்கிறத இந்த அறம் எனக்கு வழிகாட்டக்கூடிய ஒளியாக இருந்து என்னை வழி நடத்தும். எப்படி, இப்போ ஒரு உதாரணம், நான் இன்னும் ப்ரீவியஸ் வீடியோவில் கூட இந்த உதாரணத்தை சொல்லியிருக்கேன். ஒரு உதாரணம் எடுத்துட்டோம்னா, இப்போ காலையில் ஏர்லியராக ஒரு 5 மணிக்கெல்லாம் எந்திரிச்சு என்னுடைய உடற்பயிற்சியையும் என்னுடைய தியானத்தையும் செய்வேன் அப்படின்னு நான் ஒரு அர்த்தத்தை வச்சிருக்கிறேன். எனக்கு உடற்பயிற்சி, தியானம் இதெல்லாம் வந்து நான் பண்ணுவேன் அப்படிங்கிறது ஒரு ஒரு வேல்யூஸ், நான் வச்சிருக்கிற ஒரு வேல்யூ சிஸ்டம், அதை நான் அர்த்தத்தை வச்சிருக்கிறேன். இந்த அறம் எனக்கு எப்படியெல்லாம் வழிகாட்டியா இருக்குது அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா, இப்போ நான் காலையில் 5 மணிக்கு எழுந்திருக்கணும், இதில் இந்த அறத்தை கடைபிடிக்கிறதுல நான் எந்த காம்ப்ரமைஸும் பண்ணிக்க மாட்டேன், இந்த அறத்தை நான் ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ணுவேன் அப்படின்னு நான் வந்து எனக்குள்ள ஒரு இன்டென்ஷன், எனக்குள்ள ஒரு ஒரு சங்கல்பம் நான் வச்சுக்கிறேன். இப்படி வச்சுக்கும் போது அது என்னுடைய டே டு டே லைஃப்பில் எப்படியெல்லாம் வந்து இம்பேக்ட் பண்ணுது அப்படின்னு பாருங்க. இப்போ இந்த இந்த அறத்தை நான் வச்சிருக்கிறேன் அப்படிங்கிற பட்சத்தில், என்னை வந்து ஒரு ஒரு நண்பன் வந்து நைட் வந்து செகண்ட் ஷோக்கு டிக்கெட் எடுத்திருக்கிறேன், வா ரெண்டு பேரும் ஜாலியாக போயிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லி நம்ம ரெண்டு பேரும் சந்திச்சு ரொம்ப நாள் ஆச்சு, இன்னைக்கு புது படம் வந்திருக்குது, அந்த படத்துக்கு நம்ம போகலாம் அப்படின்னு சொல்லி ஒரு நண்பன் கூப்பிட்றோம். இப்போ நண்பன் வந்து நீண்ட நாள் நல்ல நல்ல அவர் ஆறுயிர் தோழன், நீண்ட நாள் நான் அவனை சந்திக்கவே இல்லை, எனக்கு காசும் செலவில்லை, அந்த நண்பனே டிக்கெட் புக் பண்ணி என்னை வீட்டுக்கு வந்து கார்ல கூட்டிட்டு போறான். இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை. இப்போ அறம் இல்லாத மனிதன், அறத்தை கடைபிடிக்கிற மனிதன், அதாவது 5 மணிக்கு எழுந்திருப்பேன், உடற்பயிற்சி தியானத்தை செய்வேங்கிற அறத்தை கண்டுபிடிக்கிற மனிதன், கடைபிடிக்கிற மனிதன், அறமே இல்லாத ஒரு மனிதன், இவங்க ரெண்டு பேர்த்தினுடைய முடிவு, இது வாழ்க்கை கொண்டு வரக்கூடிய ஒரு சிச்சுவேஷன். இந்த சிச்சுவேஷன்ல இந்த அறத்தை கடைபிடிக்காத ஒரு மனிதன், சரி வா போலாம் அப்படின்னு சொல்லி அவங்க கூட போயிடுவான். போயிட்டு வந்துட்டு நைட்டு 1 மணி
மறுபடியும் வந்து ஒரு மணிக்கு வந்து அந்த ஒரு கடையில் புரோட்டா போட்டிருப்பாங்க, அந்த புரோட்டா ஏ பசிக்குதுடா சாப்பிட்லாம் அப்படிமா அந்த நண்பர். உடனே சரின்னு சொல்லிட்டு அந்த கடையில் போய் ஒரு மணிக்கு கொத்து புரோட்டா போட்டு சாப்பிட்டுட்டு நைட் 2 மணி 3 மணிக்கு வந்து வீட்டுக்கு வந்து படுப்போம். இப்படி படுத்தது அடுத்த நாள் காலையில் 9 மணி 10 மணிக்கு தான் எந்திரிக்க முடியும். அப்படி எந்திரிச்சாலும் ஒரு விதமான கண் எரிச்சல், ஒரு விதமான சோம்பல், என்னுடைய வேலைகளை நான் ஆக்டிவாக பண்ண முடியாது, என்னால் தெளிவாக வந்து சிந்திக்க முடியாது, மனம் வந்து கோஆப்ரேட் பண்ணாது, ஒரு மந்த புத்தி, ஒரு மந்த நிலை என்னுடைய உடல் முழுவதும் என்னுடைய அறிவு முழுவதும் வியாபித்து. இப்போ 5 மணிக்கு இறங்கும் உடற்பயிற்சி தியானம் செய்யணும் அப்படின்னு ஒரு அறத்தை ஃபோல்டு பண்ணக்கூடிய ஒரு அறத்தை தன்னுடைய ஒரு குறிக்கோளாக ஒரு சங்கல்பமாக வைத்திருக்கக்கூடிய ஒரு மனிதன் இப்போ என்ன சொல்லுவான்? அவன் ஆட்டோமேட்டிக்காக வந்து என்ன சொல்லுவான்? இல்லை, செகண்ட் ஷோக்கு நான் வர மாட்டேன், நாளைக்கு வந்து நம்ம வேற எங்காவது வந்து மீட் பண்ணலாம், செகண்ட் ஷோக்கு என்னால் வர முடியாது அப்படின்னு சொல்லி உறுதியாக மறுத்துருவான். ஏன்னா இவனுக்கு தெரியும் நைட்டு 2 மணி 3 மணிக்கு வந்து படுத்து 5 மணிக்கு எழுந்து தியானம் பண்ணுறது உடற்பயிற்சி செய்கிறது எதுவுமே வந்து பண்ண முடியாது. அந்த இன்னும் 2 நாளைக்கு அந்த செகண்ட் ஷோ சினிமா போயிட்டு வந்தது இன்னும் 2 நாளைக்கு என்னுடைய உடலையும் உள்ளத்தையும் பாதிக்கும் அப்படிங்கிறது இவனுக்கு தெரியும். அப்போது இந்த சினிமாவுக்கு போகலாமா வேண்டாமா, ஒரு 6 உயிர் தோழன் அவனே டிக்கெட் பண்ணி டிக்கெட் புக் பண்ணி காரில் வந்து அழைச்சிட்டு போகிறான் அப்படிங்கும்போது நம்ம வந்து நமக்கு வந்து ஒரு ஒரு ஆசிலேஷன் வருது. நம்ம ஆசிலேட் ஆகி அதை தேர்ந்தெடுக்கிறதுக்கான போகலாம் அப்படின்னு வந்து முடிவு பண்ணுறதுக்கான எல்லா வாய்ப்புகளும் அங்கே ஒரு சஞ்சலம் நமக்குள்ளே இருக்குது. அந்த சஞ்சலம் இருக்கும்போது அவன் வந்து அந்த நமக்கு வந்து அந்த அறம் அப்படிங்கிறது நம்ம இல்லை அப்படின்னா, அந்த சஞ்சலம் இல்லை இருக்கும்போது அவன் வந்து கம்பல் பண்ணுறான், ஏ வாடா நம்ம நம்ம பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு, என்ன பெரிய பிகு பண்ணுற, வா போன வா அப்படின்னு சொன்னான் அப்படின்னா உடனே நம்ம வந்து போயிடுவோம். இதுதான் மகரிஷி என்ன சொல்கிறாரு அப்படின்னா, ஒரு நதியிலே அகப்பட்ட ஒரு துரும்பை போன்ற வாழ்க்கை, எதுலாம் வருதோ அதெல்லாம் நம்மளை எடுத்துட்டு போயிட்டே இருக்கும், ரேண்டம் வர்றதெல்லாம் நம்மளை வந்து எடுத்துட்டு எடுத்துட்டு போயிட்டே இருக்கும். நமக்குன்னு ஒரு ஒரு குறிப்பிட்ட ஒரு பாதை, ஒரு அறம், இதெல்லாம் எதுவுமே கிடையாது. இன்னொரு நண்பன் வந்து நாளைக்கு கூப்பிட்டனா அவங்களோடையும் போவோம், இன்னொன்று வந்துச்சுன்னா அதையும் பண்ணுவோம். ஸோ எதுவுமே வந்து ஒரு இது கிடையாது. ஆனால் இந்த அறத்தை கடைபிடிக்கிற இந்த மனிதன் நான் வரல அப்படின்னு உறுதியாக வந்து மறுத்துருவான். இப்போது அது மட்டும் இல்லை, 5 மணிக்கு எழுந்திரிக்கணும் அப்படின்னா, இப்போ எனக்கு ஒரு ஹேபிட் இருக்குது, நைட் 12 மணி 1 மணி வரைக்கும் டிவி பார்க்குற ஒரு ஹேபிட்டு, ஒரு செல்ஃபோனை பார்க்கக்கூடிய ஒரு ஹேபிட்டு, இல்லை வாட்ஸ்அப்பில் சேட் பண்ணிக்கிற ஒரு ஹேபிட்டு, இந்த மாதிரி ஹேபிட் இருக்குது. 5 மணிக்கு எழணும் அப்படின்னா நான் வந்து 9 மணிக்கெல்லாம் வந்து தூங்க போகணும். அப்போ தான் வந்து 5 மணிக்கு வந்து ஒரு அலாரம் இல்லாமல் தானாகவே வந்து பெட்லேருந்து துள்ளி இன்னொரு நாள் எனக்கு கிடைத்திருக்கிறது அப்படிங்கிற ஒரு நன்றி உணர்வோடு அப்படி துள்ளி எழ முடியும். அப்போது இந்த என்னுடைய ஹேபிட், 12 மணி வரைக்கும் டிவி பார்க்குற ஹேபிட்டு, செல்ஃபோனை பயன்படுத்துகிற இந்த ஹேபிட்டு, இதை ஆட்டோமேட்டிக்காக நான் கடைபிடிக்கிற அறம் பிரேக் பண்ணி 9 மணிக்கெலாம் என்னை பெட்டுக்கு போக வைக்கிறது. 9 மணிக்கு பெட்டுக்கு போக வைக்கிறது மட்டும் இல்லாமல் நான் வந்து ஒரு 9 மணிக்கு சாப்பிட்டுட்டு ஹெவியாக சாப்பிட்டுட்டு 9 மணிக்கு பெட்டுக்கு போனேன் அப்படின்னா நைட்டு தூக்கம் வர்றதுக்கு லேட் ஆகும், புரண்டு புரண்டு படுப்பேன், சரியாக டீப் ஸ்லீப் இருக்காது. அப்படி டீப் ஸ்லீப் இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் காலையில் 5 மணிக்கு எழுதல் மீண்டும் வந்து ஒரு பயங்கர ஒரு சிரமமான ஒரு காரியமாக இருக்கும். அதை கம்பல் பண்ணி உடல் தானாகவே எழாமல் கம்பல் பண்ணி உடலை ஃபோர்ஸ் பண்ணி எழ வைக்க வேண்டியதாக இருக்கும். அப்போது நம்மளுடைய இரவு உணவை வந்து ஒரு 7 மணிக்கெல்லாம் முடிச்சுக்கலாம், இரவு உணவை லைட்டாக எடுத்துக்கலாம் அப்படின்னு வந்து ஒரு முடிவுக்கு நம்ம அனுபவத்தில் அந்த முடிவுக்கு வந்துடுவோம். ஸோ இப்படி பார்த்தீங்க அப்படின்னா 5 மணிக்கு எழணும் அப்படின்னு நான் எடுத்த இந்த வேல்யூஸ், இந்த அறம் என்னை வந்து தேவையில்லாத நண்பர்களிடத்திலே, இப்போ இந்த நண்பன் வந்து ஒரு 4-5 தடவை என்னை இந்த மாதிரி கூப்பிட்டு பார்ப்பான், அப்போது இனிமேல் வந்து அவனுக்கே நம்மளை பற்றி ஒரு விஷயத்த நம்ம பதிய வைக்கிறோம். என்ன பதிய வைக்கிறோம்? இவன் வந்து செகண்ட் ஷோக்கு வரமாட்டான், நைட்டு 9 மணிக்கு மேலே 1 கோடி கொடுத்தாலும் இவன் வரமாட்டான் அப்படிங்கிற ஒரு விஷயத்த அவனுக்கு நம்ம வந்து பதிய வச்சிடோம்.
அப்போ ஒரு குறிப்பிட்ட ஒரு இதுக்கு மேல ஒரு நாலஞ்சு இடம் கூப்பிட்டு போப்பாங்க, அதுக்கு மேல அவங்க வந்து நம்மளை பத்தி தெரிஞ்சிடும். வேற யாராவது நண்பர்கள் இவனை கூப்பிடலாம் அப்படின்னு சொன்னா கூட, இல்ல அவன் வந்து செகண்ட் ஷோக்கு வரமாட்டான், அவன் 9 மணிக்கு மேல வீட்டு விட்டு வெளியே வரமாட்டான் அப்படின்னு சொல்லி இவங்க சொல்லி அந்த நண்பர்கள் என்னுடைய சங்கல்பத்துக்கு உறுதுணையா இருப்பாங்க. என்னுடைய சங்கல்பத்தை நான் ஃபாலோ பண்றதுக்கு அந்த நண்பர்களே உறுதுணையா இருப்பாங்க. இது எல்லா நண்பர்கள் இடத்துலையும் நான் 9 மணிக்கு மேல வெளியே வரமாட்டேன் அப்படிங்கிற அந்த விஷயம் பரவிடும். அவங்களே என்னை தொல்லை பண்றத நிறுத்திடுவாங்க. ஸோ இப்ப பாருங்க, அந்த 5 மணிக்கு எழுந்திருக்கணும் அப்படின்னு நான் கடைபிடித்த அந்த அறமானது எனக்கு உள்ள இருந்து சினிமாவுக்கு போகலாமா வேண்டாமாங்கிற ஒரு வழிகாட்டியா இருக்குதா? நம்ம நினைக்கிறோம், நம்ம வேதாத்ரி மகரிஷியோ இல்ல ஓஷோவோ இல்ல ரமண மகரிஷியோ என் கூடையே இருந்து என்னுடைய வாழ்க்கையில ஒவ்வொரு டெசிஷன்லையும் நான் எடுக்கும்போது எனக்கு இது இப்படி பண்ணு அதை அப்படி பண்ணு அப்படின்னு சொன்னா நல்லா இருக்கும் அப்படின்னு நம்மள பல பேர் வந்து யோசிச்சிருக்கிறோம். அப்படி இருந்தா நல்லா இருக்குமே, நமக்கு ஒரு கைடு இல்லையே வாழ்க்கையில அப்படின்னு யோசிச்சிருக்கிறோம். ஆனா நமக்கான கைடு எது அப்படிங்கிறத நம்ம வந்து புரிஞ்சுக்கணும். நாம் கடைபிடிக்கிற அறம் நம்முடைய கைடு. இப்ப இந்த சினிமாவுக்கு போகலாமா வேண்டாமாங்கிற முடிவு எடுக்கிறது, புரோட்டா சாப்பிடலாமா வேண்டாமாங்கிற முடிவு எடுக்கிறது, எத்தனை மணிக்கு சாப்பிடணுங்கிற முடிவு எடுக்கிறது, 12 மணி வரைக்கும் டிவி பாக்குறத எப்படி கட் பண்றது, அந்த ஹேபிட் பேட்டர்னை எப்படி மாத்துறது அப்படிங்கிற அந்த அதுக்கு என்ன பண்றது, இது எல்லாமே வந்து நான் கடைபிடிக்கிற அறம் என்னை வழி நடத்துது. அப்ப இதுதான் வந்து என்னுடைய உள்ளுணர்வு வழி நடத்துதல். அப்போ அதனாலதான் சொல்றோம், அறம் என்பது வழிகாட்டும் விளக்கு, கைடிங் லைட்ஸ் அப்படிங்கிறத. அப்போ அறத்தை கடைபிடிக்கிறது எவ்வளவு முக்கியம், வாழ்க்கை ரேண்டமா அது அது போற போக்குல அந்த வெள்ளத்தில் அகப்பட்ட துரும்பு போல வாழ்ந்துட்டு போயிடலாமா, இல்ல அறத்தை கொண்டு அறம் என்கிற வழிகாட்டக்கூடிய விளக்கை கொண்டு என்னுடைய வாழ்க்கையை நடத்தி என்னுடைய என்னை உணர்தல் அந்த செல்ஃப் ரியலைசேஷன் அதை நோக்கி நான் வந்து பயணிக்கலாமா அப்படிங்கிறத நான் வந்து முடிவு பண்ணணும். அப்படி முடிவு பண்றதுக்கு அறத்தினுடைய மேன்மை என்ன, அறம் எப்படி எனக்கு கைடிங் லைட்டா வாழ்க்கையில் உதவுது அப்படிங்கிறத நான் வந்து வாழ்ந்து புரிந்து கொள்ள வேண்டும். அதனால இந்த வேல்யூஸ் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம், அறம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். அதுல ஒரு அறம் தான் டச்சா இருக்கு, பல்வேறு வகையான அறங்கள் இருக்குது. இந்த ஒரு அறமே, காலையில் எந்திரிக்கணுங்கிற ஒரு அறமே என்னுடைய வாழ்க்கையில எவ்வளவு விஷயங்களை ஒழுங்குபடுத்துச்சு இல்லையா? அப்போ இன்னும் வேறு சில அறங்களை நான் கடைபிடிக்கும் போது அந்த ஒவ்வொரு அறமும் நான் வாழ்க்கையில எந்த இடத்துல என்ன முடிவு எடுக்கணுங்கிறத எனக்கு வழிகாட்டும். அப்போ இதுல தற்சார்பு அப்படிங்கிறது ஒரு அறம். அந்த தற்சார்பு அப்படின்னு எடுக்கும்போது மதன் சொன்ன மாதிரி வந்து நம்ம பல்பொடியை நாமளே பண்ணி சாப்பிட்றது, பழுவிளக்கிறது, நமக்கான சோப்பை வந்து நாமளே தயார் செய்து கொள்வது, நமக்கான உணவுகளை நாமளே விளைவித்துக் கொள்வது, இந்த மாதிரி தற்சார்பு வாழ்க்கையை பற்றி நிறையா இன்னைக்கு அவேர்னஸ் ப்ரோக்ராம்ஸ் எல்லாம் வந்து நடந்துகிட்டு இருக்கு. அது என்விரான்மெண்டல் ஃப்ரெண்ட்லி பில்டிங்கை கட்டிக்கிறது, அந்த பில்டிங்கை வந்து இன்ஜினியர் இல்லாமல் கொத்தனார்கள் இல்லாமல் நாமளே நண்பர்கள்லாம் சேர்ந்து அந்த மண்ணை குழைச்சி அப்படி கட்டிக்கிறது, இதெல்லாம் தான் வந்து தற்சார்பு வாழ்க்கை அப்படிங்கிற மாதிரி இருக்கு. இதெல்லாமும் தற்சார்பு வாழ்க்கை தான், ஆனா இதை தாண்டி இன்னும் தற்சார்பு வாழ்க்கைங்கிறது இன்னும் நுட்பமான விஷயங்கள் இருந்து ஆரம்பிக்கும். இதெல்லாம் கிராஸான விஷயங்கள், ரொம்ப வலிமையான விஷயங்கள், இதெல்லாம் அப்புறம்தான். அதுக்கு முன்னாடி ரொம்ப நுட்பமான விஷயங்கள் இருந்து அந்த தற்சார்பு வாழ்க்கையை வந்து ஆரம்பிக்க வேண்டிய ஒரு பொறுப்பும் ஒரு கடமையும் ஒரு ஒரு மெடிடேட்டர் அப்படிங்கிற முறையில நமக்கு இருக்குது. நம்மள எல்லாருமே ஒரு 50 வயசு 60 வயசு ஆயிடுச்சு அப்படின்னா அவங்களுக்கு வரக்கூடிய முதல் தாட், முதல் பயம், அல்லது ஒரு சின்ன நோய் ஸ்ட்ரைக் ஆயிடுச்சு அப்படின்னா அவங்களுக்கு வரக்கூடிய முதல் பயம் என்ன அப்படின்னா, நான் வந்து படுக்கையில விழுந்து என்னுடைய குழந்தைகளுக்கு, என்னுடைய உறவினர்களுக்கு, என்னுடைய நண்பர்களுக்கு தொந்தரவு கொடுக்காம பல நாட்கள் படுக்கையில படுத்திருந்து என்னுடைய மலத்தை அவங்க அள்ளி போடணும், எனக்கு சிறுநீர் டயாப்பர் வந்து மாற்றி விடணும், என்னை குளிப்பாட்டுறதுக்கு அவங்க தான் குளிப்பாட்டணும், இந்த மாதிரி ஒரு நிலைக்கு நான் வராம
நான் படுக்கணும், எந்திரிக்கும் போது உயிர் போயிடணும் அப்படிங்கிற விருப்பம் இல்லாதவர்கள் யாராவது ஒரு ஆளை காட்ட முடியுமா? ஸோ நம்ம எல்லாருமே அந்த மாதிரியான ஒரு மரணத்தை வேண்டும் என்று விரும்புகிறோம். இதுல வந்து ரெண்டு விதம் இருக்கு. இந்த மாதிரி ஒரு மரணத்தை விரும்புகிறோம் அப்படின்னா அது ஒரு ஈகோ ஸ்டேட்மெண்ட்டும் கூட அது, நான் யாரையும் டிபெண்ட் பண்ணாம வாழணும்னு நினைக்கிறேன் அப்படிங்கிறது, அது ஒரு அறம் அப்படிங்கிறது. இன்னொரு டீப்பாக போகும்போது அது அறம். ஆனால் இந்த நான் அப்படிலாம் இல்லாமல் வந்து கண்ணை மூடணும்னு நான் போயிடணும் அப்படிங்கிறது ஒரு ஈகோ ஸ்டேட்மெண்ட். மற்றவர்களுடைய உதவியை பெற்றுக்கொள்வதில் எனக்கு ஒரு ஈகோ. இப்போ சமீபத்தில் கூட வந்து ஒரு ஒரு இந்த சூப்பர் சிங்கர் ப்ரோக்ராமில் ஒருத்தர் வந்தார். அவர் வந்து அவருக்கு ஏதோ ஒரு மோதிரத்தை யாரோ கொடுத்தாங்க. அப்போ கொடுக்கும்போது அவர் வந்து எனக்கு வந்து என்றைக்குமே வாங்கி பழக்கம் இல்லை, நான் கொடுத்து தான் பழக்கம் அப்படின்னு சொல்லி சொன்னார். இந்த இந்த மாதிரியான ஸ்டேட்மெண்ட்லாம் வந்து ஒரு அன்கான்சியஸ் ஸ்டேட்லேருந்து வரக்கூடிய விஷயம். இதெல்லாம் பிரபஞ்சத்தில் பதிவாகும். நான் கொடுத்து தான் பழக்கம் அப்படின்னா இயற்கையை நினச்சதுன்னா வந்து கோபுரத்திலிருந்து டக்குன்னு ஒரே நிமிஷத்தில் கீழே நம்மளை கொண்டு வந்துடும். திடீர்னு ஒரு சுனாமி வந்தது அப்படின்னா நான் கொடுத்து தான் பழக்கம் எல்லாத்துக்கும் அப்படின்னு நான் ஒரு ஈகோவில் சொல்கிறேன். சுனாமி வருது, சுனாமி வந்து என்னுடைய வீடு பத்திரம் சொத்து எல்லாமே வந்து அடிச்சுட்டு போயிடுச்சு, அல்லது ஒரு பூகம்பம் வந்து நிலநடுக்கம் வந்து அடிச்சுட்டு போயிடுச்சு. இப்போ நான் தெருவுக்கு வந்துட்டேன் ஒரே நாளில். இப்போ ஹெலிகாப்டர்லேருந்து பொட்டல உணவு விநியோகம் பண்ணுறாங்க. அந்த பொட்டல உணவுக்கு நான் போய் அடிதடி போட்டு அந்த பொட்டல உணவு எனக்கு வேணும்னு எடுத்து தானே ஆகணும். இந்த மாதிரி நிலை வந்து நிலநடுக்கம் பூகம்பம் வந்த நிறைய இடங்கள்ல நாமளே பார்த்துருக்கோம். பெரிய பணக்காரனா இருந்தால் அவங்க கார் முதற்கொண்டு வெள்ளத்துல அடிச்சுட்டு போயிடும். அப்புறம் அவங்க வந்து ஒரு பொட்டல சாப்பாடுக்காக வந்து எல்லாரு கூடயும் சண்டை போட்டு அந்த பொட்டல சாப்பாட்டை பெற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு நிலையெல்லாம் வந்து வந்திருக்கு. அதனால உடனே வந்து நம்ம நாங்கெல்லாம் வந்து கொடுத்து தான் பழக்கம் வாங்கி பழக்கம் இல்லை, இந்த மாதிரியான ஸ்டேட்மெண்ட்ஸ் எல்லாம் வந்து விடக்கூடாது அன்கான்சியஸா. அது பிரபஞ்சத்தில் பதிவாகி, ஓ அப்படியா, சரி ரைட் ஓகே, இப்போ நீ என்ன பண்ணுறன்னு பார்க்குறேன் அப்படின்னு அது திருப்பி விடும். அந்த அந்த ஒரு ஒரு இயற்கையினுடைய ஒரு பிரம்மாண்டத்தை, அதனால் தான் என்னுடைய வாழ்க்கை நிகழ்ந்து கொண்டிருக்கிறது, நான் இன்னைக்கு ஒரு கொடுக்குற இடத்துல இருக்கிறேன் அப்படின்னா அதுக்கு இயற்கையினுடைய ஒரு பிளஸ்ஸிங், அவன் அருளாலே அவன் தாள் வணங்கி அந்த ஒரு பிளஸ்ஸிங் தான் வந்து நான் இப்போ என்னை கொடுக்குற இடத்துல வச்சிருக்குது அப்படின்னு சொல்லி அது ஒரு நன்றி உணர்வாக வெளிப்படணுமே ஒழிய அது ஒரு அகங்காரமாக வெளிப்படுதல். அதனுடைய விளைவுகளை நம்ம வந்து கடினமான விளைவுகளை நம்ம சந்திக்க வேண்டி இருக்கலாம், வாய்ப்பு இருக்குது. அதனால் அந்த மாதிரியான வார்த்தைகளை நம்ம விடக்கூடாது. அதே மாதிரி வந்து நான் பெட்டில் படுத்தோன்னே போயிடணும் அப்படிங்கிறதும், நான் யாருக்கிட்ட இருந்தும் உதவியை பெற்றுக்கொள்வதற்கு தயாராக இல்லைங்கிற அகங்காரத்திலிருந்தும் வெளிப்படலாம், அது ஒரு அறத்திலிருந்தும் கூட வெளிப்படலாம். அது எப்படி வெளிப்படுதுங்கிறது அது அவங்கவுங்களுக்கு தான் தெரியும், அதை வெளியிலிருந்து யாரும் டிசைட் பண்ண முடியாது. ஆனால் அப்படி நான் வந்து பெட்டில் படுத்த உடனே அப்படியே தூங்கிட்டு இருக்கும்போதே போயிடணும், யாருக்கும் நான் தொந்தரவு கொடுக்கக்கூடாது அப்படின்னு நம்ம விரும்புகிறோம் அப்படின்னா அது ஏதோ வந்து மேஜிக் மாதிரிலாம் வந்து நடந்துறாரு. அதுக்கு பல முன் தயாரிப்புகள் வேணும். அந்த முன் தயாரிப்புகளை இப்போ இந்த இடத்துலேருந்து என்னிலிருந்து நான் வந்து ஆரம்பிக்கணும். அது என்ன விதமான முன் தயாரிப்புகள் அப்படின்னு பார்க்கும்போது வந்து, இப்போ நான் எனக்கு தண்ணி வேணும், நான் வீட்டில் உட்காந்துருக்குறேன், உடனே என்னுடைய பையனையோ பொண்ணையோ கூப்பிட்டு அல்லது மனைவியை கூப்பிட்டு கொஞ்சம் தண்ணி எடுத்துட்டு வாங்க, கொஞ்சம் தண்ணி எடு அப்படின்னு நம்ம வந்து சொல்கிறோம். ஏன் அவங்க வந்து தண்ணி எடுத்துகிட்டு வந்து கொடுப்பாங்க. என்னுடைய துணியை கொஞ்சம் துவைச்சி போட்டுறியா, என்னுடைய துணியை கொஞ்சம் அயன் பண்ணி கொடுத்துறியா, துவைச்ச துணியை கொஞ்சம் காய போட்டுறியா, ஸோ எனக்கு வந்து பாத்ரூமில் நான் குளிக்க போகிறேன், கொஞ்சம் டவல் எடுத்து வச்சிட்றியா, கொஞ்சம் நான் இன்றைக்கி எண்ணெய் தேய்ச்சி குளிக்கணும், கொஞ்சம் எண்ணெயை காய்ச்சி கொடுக்குறியா. இப்படி சின்ன சின்ன விஷயங்கள், எவ்வளவு சின்ன சின்ன விஷயங்களுக்கும் நாம் நம்முடைய மனைவியை, குழந்தைகளை, உறவினர்களை, நண்பர்களை சார்ந்து இருக்கிறோம்
அப்படிங்கிறத கான்சியஸாக காலையில் எழுந்திரிச்சிருந்து நைட்டு தூங்க போகிற வரைக்கும் கான்சியஸாக எந்தெந்த வேலைகளை எனக்கு வேண்டிய வேலைகளை நானே செய்து கொள்கிறேன், எந்தெந்த வேலைக்காக இன்னொருத்தரை ஏவறேன் அப்படிங்கிறத நான் கொஞ்சம் ஆழமாக பார்க்கணும். ஸோ தற்சார்பு வாழ்க்கை அப்படிங்கிறது அங்கிருந்து ஆரம்பிக்கிறது. சின்ன சின்ன விஷயங்கள் அங்கிருந்து ஆரம்பிக்கிறது. எனக்கு தண்ணி வேணும்னா நான் எழுந்து போய் குடிச்சிட்டு வரணும். என் கையில் ஒரு கிளாஸ் இருக்குது அப்படின்னா அதை நான் எழுந்து போய் வச்சுட்டு வரணும். உடனே எங்க வா இது கொண்டு அங்கே வச்சிரு அப்படின்னு அந்த அதிகார துணி, அந்த ஒரு ஆளுமை, இதெல்லாம் வந்து தற்சார்பு வாழ்க்கையில் வராது. இதை ஏன் பண்ணணும் அப்படின்னா நம்முடைய ஆசை என்னவா இருக்குது, நான் வந்து படுத்தோன்னே யாருக்கும் தொந்தரவு கொடுக்காம போகணும். யாருக்கும் தொந்தரவு கொடுக்காம போகணும், டயப்பர் மாற்றி விடக்கூடிய நிலையெல்லாம் எனக்கு வரக்கூடாது அப்படின்னா அது எங்கிருந்து ஆரம்பிக்கணும்? ஒவ்வொரு அன்றாட வாழ்க்கையில எனர்ஜி இருக்கும்போது அதை ஆரம்பிச்சாதான் அது அந்த மாதிரியான ஒரு வாழ்க்கை வந்து சாத்தியம் ஆகும். இன்ஃபேக்ட் வந்து எனக்கு ஒரு ஸ்பெசிஃபிக்கான உணவு வேணுமா, இப்போ நான் இயற்கை உணவு சாப்பிட்றேன் அல்லது நான் வந்து ஒரு ஆயில் இல்லாத உணவு எனக்கு வேணும், அல்லது வீட்டில் எல்லாருக்கும் வந்து வேறு விதமான உணவு கொஞ்சம் ஒரு மட்டன் பண்ணுறாங்க, நான் வந்து பியூர் வெஜிடேரியன் எனக்கு ஒரு வெஜிடேரியன் உணவு வேணும் அப்படின்னா இதுக்காக அவங்க வந்து ஒரு அஞ்சு ஆறு பேர்த்துக்கு செய்கிறாங்க, அவங்க அதையும் செஞ்சுட்டு எனக்கு ஒரு ஸ்பெசிஃபிக் உணவு வேணும் அப்படிங்கிறதுக்காக அவங்க இதையும் செய்கிறாங்க அப்படின்னா அவங்க என்ன ஒரு மனநிறைவோடையாக செய்ய முடியும்? இப்படி சின்ன சின்ன வேலைகளுக்காக நம்ம மற்றவங்களை ஏவும்போது அவங்கெல்லாம் வந்து செய்வாங்க. ஏன்னா நான் அதிகாரத்தில் இருக்கிறேன், நான் ஆளுமையில் இருக்கிறேன், என்னை சார்ந்தவர்களுடைய வாழ்க்கை இருக்கிறது, நான் அவங்களுக்கு சம்பாதிச்சு கொடுக்குறேன், அதனால் வந்து அவங்க செய்வாங்க. ஆனால் அவங்க அவங்க வந்து ஒரு முகச்சுளிப்பு, எதுக்கு எடுத்தாலும் ஒரு உட்கார்ந்த பொருள் இந்த இடத்துலேருந்து அந்த இடத்துல ஒரு பொருளை எடுத்து வைக்கிறதில்ல, உட்கார்ந்த இடத்துலேருந்து எல்லாத்தையும் அதிகாரம் பண்ண வேண்டியது, இப்படி திட்டிக்கிட்டு தான் வந்து அவங்க செய்வாங்களே ஒழிய ஒரு மன மகிழ்ச்சியோடு வந்து அவங்க செய்ய மாட்டாங்க அப்படிங்கிறத நம்ம வந்து புரிஞ்சுக்கணும். ஏன்னா நம்மளும் அதை விரும்புறது இல்லை இல்லையா? நம்மளா இந்த மாதிரி யாராவது ஏவுனாங்கன்னா நமக்கு பிடிக்குதா? பிடிக்கிறது இல்லை இல்லை. நம்ம என்ன ஆறுதல் சொல்லிக்கணும்னா, என்னுடைய மனைவி தானே, என்னுடைய பிள்ளை தானே, அவங்களுக்காக தான் நான் வந்து இவ்வளோ பாடுபடுறேன். இப்படிலாம் ஒரு நண்பர்கிட்ட இந்த தற்சார்பு வாழ்க்கையை பற்றி பேசிட்டு இருக்கும்போது அவர் அப்படி தான் சொன்னார், என்னுடைய மனைவி, என்னுடைய குழந்தைகள், நான் உங்களுக்கு வேணுங்கிற பொருளை வந்து ஈட்டி தருகிறேன். அந்த பொருள் ஈட்டுவதில் நான் வந்து பல்வேறு நபர்களை சந்தித்து பல்வேறு பிரஷரை நான் எடுத்து அந்த பொருளை நான் வந்து ஈட்டி வீட்டுக்கு கொண்டு வர்றேன். நான் வீடு தான் நான் வந்து சுதந்திரமாக இருக்கக்கூடிய அந்த இடம். அந்த இடத்துல கூட வந்து எனக்கு தண்ணி கொண்டு வந்து கொடு, எனக்கு சாப்பாடு கொண்டு வந்து வெயி அப்படின்னு சொல்கிறதுக்கு எனக்கு உரிமை இல்லையா அப்படின்னு கேட்குறாங்க. இருக்கு, இல்லாமல் இல்லை. அவங்க வந்து மன மகிழ்ச்சியோட செய்வாங்க அப்படின்னு நினைக்கிறீங்களா? நல்லா ஆழமா யோசிச்சு பாருங்க, மன மகிழ்ச்சியோட வந்து உங்களுக்கு செய்வாங்க நினைக்கிறீங்களா? அல்லது அப்படி இருந்தது அப்படின்னா இந்த ஆசையை விட்டுடலாம், நான் வந்து படுத்தோன்னா அப்படியே வந்து எனக்கு உயிர் போகணும், ஏன்னா எந்த மூமெண்ட்டும் இல்லை. சின்ன சின்ன விஷயங்களை கூட நான் வந்து என்னுடைய வேலைகளை நானே செய்து கொள்வதில்லை, நான் வந்து மற்றவங்களை நம்பியே என்னுடைய வாழ்க்கையை வாழ்கிறேன் அப்படிங்கிற பட்சத்தில் மூமெண்ட்டே இல்லை. இப்போ என்னுடைய ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி எதுவும் இல்லை அப்படிங்கும்போது நான் ஆட்டோமேட்டிக்காக ஒரு குறிப்பிட்ட ஸ்டேஜுக்கு அப்புறம் அந்த அழுக்குகள், அந்த டாக்ஸின்ஸ் என்னுடைய உடம்புல அக்யூமுலேட் ஆகி பல்வேறு விதமான நோய்களுக்கு ஆட்பட்டு நான் படுத்த படுக்கையாக படுக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை வரதான் செய்யும். அப்போ அவங்க வந்து நம்மளை கவனிக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை வரதான் செய்யும். ஒரு குறிப்பிட்ட ஸ்டேஜ் வரைக்கும் வந்து கவனிப்பாங்க. ஒரு நோயில் நான் படுத்த படிக்க விழுந்துட்டேன் அப்படின்னா ஒரு குறிப்பிட்ட ஸ்டேஜ் ஒரு ஒரு மாதம் ரெண்டு மாதம் நம்மளை வந்து கவனிப்பாங்க. அதுக்கப்புறம் அவங்களுடைய வாழ்க்கையை அவங்க வந்து வாழணும். அதுக்கப்புறம் நான் வந்து கொஞ்சம் தண்ணி எடுத்து கொடு அப்படின்னா பையன் டிவி பார்த்துட்டு இருப்பான் அல்லது ஒரு கேம் விளையாண்டு இருப்பான். அந்த கேமை முடிச்சுட்டு தான் வந்து அவன் தண்ணி எடுத்து கொடுப்பான் அல்லது அந்த டிவி அந்த குறிப்பிட்ட ஒரு சீன் போயிட்டு இருக்கு அந்த சீனை பார்த்து முடிச்சுட்டு வந்து தான் வந்து அவன் தண்ணி எடுத்து கொடுப்பான். ஆனால் அதுக்குள்ளே எனக்கு வந்து மூக்குக்கு மேலே கோபம் வரும், இவ்வளவு தூரம் நான் தண்ணி கேட்குறேன் தண்ணி கூட எடுத்து தரமாட்டேங்கண்ணா அப்படின்னு வந்து நம்ம பையனை பற்றி நம்முடைய ஃப்ரெண்டு வந்தார் இல்லை பக்கத்து வீட்டுக்காரங்க வந்தாங்கன்னா அவங்ககிட்ட கம்ப்ளைண்ட் பண்ண ஆரம்பிச்சிடுவோம். அப்போது மன அமைதி கெட்டு குட்டிச்சவராக போயிருக்கு, மன நிறைவு இருக்காது.
அப்ப இந்த மாதிரி ஒரு உயிர் போகணும், இந்த மாதிரி ஒரு மரணம் எனக்கு வேணும் அப்படின்னா அதுக்கான உடல் தகுதிகளை நான் வளர்த்து கொள்ள வேண்டும். அந்த உடல் தகுதிகளை வளர்த்து கொள்வதில் தற்சார்பு அப்படிங்கிறது மிக மிக இன்றியமையாதது. தற்சார்புல என்னுடைய வேலைகள் அனைத்தையும் நானே செய்து கொள்ள வேண்டும் என்பது மிக மிக இன்றியமையாதது. எனக்கு தண்ணி வேணா நான் எடுத்துக்கணும், எனக்கு ஸ்பெஷல் சாப்பாடு வேணா, எல்லாருக்கும் சமைக்கிறதே நானும் சாப்பிட்டுக்கிறேன்னா அது வேற, எனக்கு ஸ்பெஷல் சாப்பாடு வேணும்னா அதை நான் தான் செய்து கொள்ளணும். எனக்கு குளிக்கிறதுக்கு டவல் வேணும், நான் லுங்கியை மறந்துட்டு வந்துட்டேன் பாத்ரூம்ல இருந்து, அந்த லுங்கியை கொஞ்சம் எடுத்து கொடு, இந்த மாதிரியான விஷயங்கள்ல இருந்து அந்த தற்சார்பு ஆரம்பிக்கணும். அது ரொம்ப ரொம்ப முக்கியம். இல்லை அப்படின்னா அந்த படுத்த படுக்கை ஆயிட்டோம் அப்படிங்கிற பட்சத்துல ரொம்ப மனவேதனை இருப்போம். அவங்க வந்து அவங்க வேலையை முடிச்சுட்டு வந்துதான் நமக்கு தண்ணி எடுத்து கொடுப்பாங்க அப்படிங்கும்போது அதை நம்மளால தாங்கிக்கவே முடியாது. எவ்வளவோ கஷ்டப்பட்டு இவங்களை நான் வளர்த்தேன், இவங்களுக்காக என்னென்னலாம் தியாகம் நான் பண்ணியிருக்கிறேன், ஆனா இன்னைக்கு நமக்கு ஒரு தண்ணி எடுத்து கொடுக்க கூட ஆள் இல்லாம போச்சே அப்படின்னு நொந்து நூடுல்ஸ் ஆயிடுவாங்க. அப்ப அது மட்டும் இல்லாம அவங்க மனநிறைவோட நமக்கு வந்து செய்ய மாட்டாங்க. இப்பதான் யூரின் போனேன், எல்லாத்தையும் கிளீன் பண்ணி விட்டுட்டு போனேன், அப்புறம் மறுபடியும் இப்போ அதுக்குள்ள யூரின் போய் வச்சிருந்தா நான் மற்ற வேலைகளை பாக்குறதா இல்லையான்னு வல்லுன்னு எரிஞ்சு விழுவாங்க. அப்போ அந்த மாதிரி வந்து அவங்க எரிஞ்சு விழுகிறது, வெறுப்பான வார்த்தைகளை உமிழும் போது நான் மனம் நொந்து போய் இறைவனிடத்துல வந்து கேட்கிறேன், என் உயிரை எடுத்துக்கோ, நான் போய் சேர்ந்தேன்னா பரவாயில்ல எனக்கு அப்படின்னு நான் வந்து இறைவனிடத்துல இறைஞ்சுகிறேன். ஆனா உயிர் போக மாட்டேங்குது, அது பயங்கரமா இழுக்குது. அப்ப எவ்வளவு ஒரு கொடிய நரகமான ஒரு வாழ்க்கைக்கு நம்ம வந்து போறோம் அப்படிங்கிறத நல்லா ஆழ்ந்து சிந்திச்சு புரிஞ்சுக்கணும். தற்சார்பு அப்படிங்கும்போது இன்னொரு கோணம் வந்து பாத்தீங்கன்னா அப்படிலாம் இல்லை, தற்சார்பு வாழ்க்கையெல்லாம் இங்க வாழ முடியாது, எல்லாமே வந்து ஒன்னோட ஒண்ணு ஒன்னோட ஒண்ணு ஒன்னோட ஒண்ணு பின்னி பிணைஞ்சுதான் இந்த எக்காலஜி சிஸ்டமே இருக்கு, இந்த வாழ்க்கை முறையே இருக்கு அப்படின்னு ஒரு சிலர் ஆர்கியூ பண்றாங்க. ஆமா அது அப்படிதான் இருக்கு, கயாஸ் தியரி அப்படின்னு சொல்லுவாங்க. அதுல வந்து ஒரு பட்டாம்பூச்சியின் சிறகடிப்புக்கும் சுனாமிக்கும் சம்பந்தம் உண்டு அப்படின்னு சொல்லுவாங்க. இதுக்கு நிறைய உதாரணங்கள் சொல்லலாம். ஒரு காட்டுல ஒரு மான், ஒரு ஒரு புலி ஒரு மானை வேட்டையாடல அப்படின்னா இங்க நமக்கு உணவு பஞ்சம் வரும். காட்டுல ஒரு புலி மானை வேட்டையாடுவதற்கும் என்னுடைய வாழ்க்கைக்கும் தொடர்பு இருக்கிறது. இது இந்த மொட்டை தலைக்கும் முழங்காலுக்கும் முடிச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா அது கொஞ்சம் டீப்பா போய் உள்ள அனலைஸ் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா புலி மானை அடிக்கல அப்படின்னா மான்களினுடைய எண்ணிக்கை கட்டுப்பாட்டில் இருக்காது. மான்களினுடைய எண்ணிக்கையை கட்டுப்பாட்டில் வைத்திருப்பதே வந்து புலி சிங்கங்கள் தான். மான்களுடைய எண்ணிக்கை கட்டுப்பாட்டில் இல்லை அப்படின்னா என்ன ஆகும் அப்படின்னா தாவரங்களுடைய எண்ணிக்கை குறைஞ்சிடும். ஏன்னா மான்கள் தாவரத்தை தான் உணவா எடுத்துக்கிட்டு, தாவரங்களுடைய எண்ணிக்கை குறைஞ்சிடும். தாவரங்களுடைய எண்ணிக்கை குறைஞ்சது அப்படின்னா அதன் விளைவாக மழை குறையும். மழை இல்லை அப்படின்னா விளைச்சல் பாதிக்கும், பயிர் விளையிறது பாதிக்கும். பயிர் விளைதல் பாதிச்சது அப்படின்னா உணவு பஞ்சம் வரும். அப்போ ஒரு புலி காட்டுல எங்கேயோ இருக்கிற ஒரு காட்டுல ஒரு மானை வேட்டையாடுவதற்கும் நான் இங்க பஞ்சம் இல்லாம உணவு சாப்பிட்றதுக்கும் மிகப்பெரிய சம்பந்தம் இருக்கிறது. இந்த மாதிரி நிறைய சொல்லலாம் கனெக்டிவிட்டி. ஸோ ஒரு ஒரு குறிப்பிட்ட காலத்துல இந்தியாவில் ஒரு பஞ்சம் வந்தது, உணவு பஞ்சம் வந்தது. அந்த பஞ்சத்துக்கு காரணம் என்ன அப்படின்னு ஆராய்ச்சியாளர்கள் ஆராய்ச்சி பண்ணி தவளைகளை, ஃப்ராக், இந்த தவளைகளை ஏற்றுமதி பண்ணிட்டு இருந்தாங்க அமெரிக்காவுக்கு. அப்போ நிறைய பணம் கிடைக்குது அப்படின்னு சொல்லி அந்த தவளைகளை ஏற்றுமதி செய்தது தான் உணவு பஞ்சத்துக்கு காரணம்னு கண்டுபிடிச்சாங்க. தவளைகளை ஏற்றுமதி பண்ணுறதுக்கும் உணவு பஞ்சத்துக்கும் என்ன சம்பந்தம் அப்படின்னா இயற்கை வந்து தவளைகளுக்கு ஒரு வேலை கொடுத்துருக்குது. பயிரினங்களை அழிக்கக்கூடிய பூச்சி இனங்களை பிடித்து உணவாக உண்பது தான் தவளைக்கு வேலை. அப்போ அந்த பூச்சி இனங்களினுடைய இனப்பெருக்கத்தை, அந்த பூச்சி இனங்களினுடைய எண்ணிக்கையை கட்டுப்பாட்டில் வைத்திருக்கக்கூடிய வேலை தவளைகளுடையது. அப்ப தவளை இனங்களை பிடிச்சி பிடிச்சி காசு வருதுங்கிறதுக்காக நம்ம எக்ஸ்போர்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா பூச்சி இனங்களினுடைய எண்ணிக்கை பெருகும். பூச்சி இனங்களினுடைய எண்ணிக்கை பெருகிச்சு அப்படின்னா பயிரினங்கள்
பாதிக்கப்படும். உணவுப் பயிர்கள் எல்லாமே பாதிக்கப்படும், உணவு பஞ்சம் ஆட்டோமேட்டிக்காக வரும். இப்படி பார்த்தீங்க அப்படின்னா அந்த எக்காலஜியில வாழ்க்கை வந்து ஒரு உயிரினத்தை சார்ந்து இன்னொரு ஒரு புல்லு கூட என்னுடைய வாழ்க்கைக்கு உதவி செய்து கொண்டிருக்கிறது. அப்படிதான் இருக்குது. அப்படி இருக்கும்போது தற்சார்பு வாழ்க்கையெல்லாம் வந்து சாத்தியம் இல்லை அப்படின்னு நிறைய பேர் ஆர்கியூ பண்ணுவாங்க. ஆனால் அது அப்படி இல்லை. இது வந்து இயற்கையினுடைய நீதி, இயற்கையினுடைய விதி. அந்த புலிக்கு வந்து நான் வந்து இங்கே ஒரு மனுஷனுடைய உணவுக்காக நான் இங்கே வந்து வேலை செய்கிறேன் அப்படிங்கிறதுலாம் தெரியாது. அது வந்து இயற்கையாகவே அதுக்குள்ளே வந்து பில்டிங் ப்ரோக்ராம் இயற்கையாகவே அந்த டிபெண்டன்சி வந்து உருவாக்கப்பட்டிருக்கு. ஆனால் இங்கே வந்து சக மனிதர்களோட இந்த திருமணங்கிறது நாம் செய்துக்கிட்ட ஒரு ஏற்பாடு. இதில் கணவன் மனைவி பிள்ளைகள் இதெல்லாம் வந்து மனிதர்கள் ஏற்படுத்தி கொண்ட நியதிகள், மனிதர்கள் ஏற்படுத்தி கொண்ட சடங்குகள், சம்பிரதாயங்கள், விதிகள், மனிதர்கள் ஏற்படுத்தி கொண்ட டிபெண்டன்சி. இயற்கையான டிபெண்டன்சி இருக்கும்போது எந்த பிரச்சனையும் வராது. மனிதர்கள் ஏற்படுத்தி கொண்ட டிபெண்டன்சி அதில் வந்து நான் சார்ந்து இருக்கும்போது நிறைய பிரச்சனைகள் அங்கே, இப்போ நிறைய ஃப்ரிக்ஷன்ஸ், நிறைய கான்ஃப்ளிக்ஸ் அங்கே வந்து உருவாகும். அதனால் அந்த இயற்கையினுடைய நீதிகளுக்கும் மனிதன் ஏற்படுத்தி கொண்ட அந்த நீதிகளுக்கும் இருக்கக்கூடிய வித்தியாசத்தை நல்லா ஆழ்ந்து புரிஞ்சுக்கணும். ஆகையினால இங்கே நம்ம ஃபேமிலியில் நம்முடைய தேவைகளை நாமளே வந்து பூர்த்தி செய்து கொள்ளுதலிருந்து அந்த தற்சார்பு வாழ்க்கை ஆரம்பிக்கிறது. நான் வந்து காலையில் தூங்கி எழுந்திருக்கிறேன், என்னுடைய போர்வையை நான் மடித்து வைக்க வேண்டும், என்னுடைய பெட்டை நான் சரி பண்ணிக்கணும், நான் லுங்கி கழட்டி போட்டு போகிறேன், அந்த லுங்கியை எடுத்து மடித்து முறையாக நான் வைக்கணும், வாஷிங் மிஷின் இன்றைக்கி இருக்குது, என்னுடைய துணிகளை நான் துவைத்து கொள்வதில் எந்த ஒரு சிரமமும் இல்லை, அந்த துணிகளை துவைச்சு அதை நான் காய போட்டு நான் என்னுடைய வேலைகளை நான் செய்துக்கிறேன். இதில் ஒரு சிக்கல் வரும். என்ன சிக்கல் வரும் அப்படின்னா, இந்த மாதிரி வந்து ஒரு வீட்டில் நம்ம இருக்கும்போது தற்சார்பு வாழ்க்கையை நம்ம ஆரம்பித்து என்னுடைய வேலைகளை நானே பண்ணிக்கிறேன் அப்படின்னு ஆரம்பித்தோம் அப்படின்னா மனைவிக்கோ அல்லது கணவனுக்கோ அல்லது பிள்ளைகளுக்கோ ஒரு பயம் வரும். என்ன பயம் வரும் அப்படின்னா, இவங்க வேலையை வந்து இவங்களே பண்ணிக்கிறாங்க. ஏன்னா ஒவ்வொரு மனிதனுக்கும் தான் தன்னுடைய உதவி பிறருக்கு தேவைப்படணும் அப்படிங்கிறதுல வந்து ஒரு அன்கான்சியஸாகவே அந்த ஒரு ஆழமான ஒரு தாட் வந்து மனிதர்களுக்குள்ள அந்த ஒரு தேவை இருக்கு. தான் உபயோகமாக இருக்கணும், தன்னுடைய உபயோகம் அந்த இடத்துல இருக்கணும். தன்னுடைய உபயோகம் அந்த இடத்துல இல்லை அப்படின்னா அவங்களுடைய வாழ்க்கை கேள்விக்குறியாகுது. ஒரு ஒரு கம்பெனியில் ஒரு மேனுவல் பேட்டர்ன் மாஸ்டர், மேனுவல் கட்டிங் மாஸ்டர் இருந்தாங்க. அந்த கம்பெனியில் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 1 கோடி ரூபா இன்வெஸ்ட் பண்ணி ஒரு கேடு கட்டிங் மிஷின், ஆட்டோமேட்டிக் கட்டிங் மிஷின் வாங்கினாங்க. ஆட்டோமேட்டிக் ஸ்ப்ரெட்டிங் அண்ட் கட்டிங் மிஷின் வாங்கினாங்க. அந்த ஆட்டோமேட்டிக் ஸ்ப்ரெட்டிங் அண்ட் கட்டிங் மிஷின் வாங்கின உடனே இந்த பேட்டர்ன் மாஸ்டருக்கும் இந்த கட்டிங் மாஸ்டருக்கும் ஒரு பயம் வருது. தன்னுடைய முக்கியத்துவம் இங்கே இல்லாமல் போயிடுமோ, தனக்கு ஏதாவது வந்து ஒரு பணியிலிருந்து தன்னை விலக்கி, அப்படிலாம் எதுவும் இல்லை. இன்ஃபேக்ட் அவங்க பணிக்கு உதவி செய்கிறதுக்காக தான் இந்த ஆட்டோமேட்டிக் சிஸ்டத்தை அவங்க வந்து வாங்கியிருக்காங்க. இப்போ இவங்க என்ன பண்ணாங்க அப்படின்னா, அதில் 4-5 பேட்டர்னை போட்டு ஃபேப்ரிக்லாம் வேஸ்ட் பண்ணி தப்பு தப்பாக வந்து பேட்டர்னை போட வச்சு அதை கொண்டு போய் வந்து ஓனர்கிட்ட காமிச்சு இந்த சிஸ்டம் வந்து சரியில்லை அப்படின்னு சொல்லி 1 கோடி ரூபா இன்வெஸ்ட்மெண்ட்டை கிட்டத்தட்ட 2 வருடங்கள் முடக்கி போட்டிருந்தாங்க. அதை யூஸ் பண்ணாமல் அந்த கம்பெனியில் அதை யூஸ் பண்ண முடியல. மேனுவலாக தான் அது வாங்கினதுக்கப்புறமும் மேனுவலாக தான் போயிட்டு இருந்தது. அதுக்கப்புறம் வந்து அந்த ஓனருடைய பையன் அட்மினிஸ்ட்ரேஷனுக்கு வந்ததுக்கப்புறம் இது ஏன் சும்மா இருக்குது அப்படின்னு கேட்டு அதில் 4 பேர்த்துக்கு ட்ரைனிங் கொடுத்து அது அப்படி இல்லை, அந்த பேட்டர்ன் மாஸ்டரும் அந்த கட்டிங் மாஸ்டரும் சொன்ன மாதிரி இல்லை, அதிலிருந்து வந்து நிறைய ப்ரொடக்ஷன் வந்து நிறைய எடுக்கலாம் அப்படின்னு சொல்லி அதை உபயோகத்துக்கு கொண்டு வந்தார். இது எதுக்காக சொல்ல வரேன் அப்படின்னா, எல்லாருக்கும் தான் எங்கேயாவது தேவைப்படணும், மற்றவங்களுக்கு நான் தேவைப்படணும், மற்றவங்களுக்கு என்னுடைய தேவை இல்லாமல் போச்சு அப்படின்னா என்னுடைய வாழ்க்கையை நான் எப்படி நடந்துக்கிறது அப்படிங்கிறதுக்காக இந்த தற்சார்பு வாழ்க்கையை வீட்டில் நம்ம வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ண தொடங்கணும் அப்படிங்கிற பட்சத்தில் ஒரு பயம் வரும். இந்த கணவன் வந்து இப்போது தன்னுடைய வேலைகளை தானே செஞ்சுக்கிறான், அப்போ நம்மளுடைய தேவை வந்து அவனுக்கு இல்லாமல் போயிடுமோ, நம்மளுடைய தேவை அவனுக்கு இல்லாமல் போச்சு அப்படிங்கிற பட்சத்தில் அவன் வந்து வீட்டுக்கு பொருள் ஈட்டி தரமாட்டானா, அல்லது அவன் வெளியே எங்கேயாவது
வேற ஏதாவது லவ் அஃபேர்ல ஏதாவது இருக்கிறானா, வேற ஏதாவது பெண்கள் வந்து அவனை இழுத்துட்டு போயிடுவாங்களா? இது என்னை நம்பிதானே இருக்கணும். இப்ப என்னை நம்பிதான் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காகவே நிறைய வீட்டுல வந்து பெண்களுக்கு அந்த அன்கான்சியஸ்னஸ் ரொம்பவே வந்து ஜாஸ்தி, நான் உபயோகப்படணும் அப்படிங்கிறது. அப்போ வந்து நிறைய வீட்டுல அந்த கணவர்கள் அவங்களா வந்து ஏதாவது ஹெல்ப் பண்ண வந்தா கூட, இல்ல இல்ல நீங்க உட்காருங்க அப்படின்னு சொல்லி இவங்க திட்டிகிட்டே தான் செய்வாங்க. திட்டிகிட்டே அந்த தண்ணி எடுத்துட்டு வானா, திட்டிகிட்டே தண்ணி எடுத்துட்டு வருவாங்க. ஆனா உள்ளுக்குள்ள என்னன்னா, இவங்களே எடுத்து போய் அந்த தண்ணியை எடுத்து போய் அந்த தண்ணியை எடுத்துக்கிட்டாங்கன்னா அதை அவங்களால அக்செப்ட் பண்ணிக்க முடியாது. நான் தான் கொண்டு வந்து கொடுப்பேன், நான் தான் உங்களுக்கு சமைச்சு தருவேன், நான் தான் உங்க துணிகளை துவைச்சு போடுவேன் அப்படின்னு சொல்லுவாங்க. அது என்னன்னா, அவங்க வந்து ஃபினான்சியல் ஃப்ரீடம் அவங்களுக்கு இல்லை, அதனால அவங்க வந்து டிபெண்டண்டா மாறிட்டாங்க. ஒரு ஒரு ஒட்டுண்ணிகள் மாதிரியான ஒரு வாழ்க்கை அங்கே வந்துருச்சு. அப்படி வந்துருச்சு அப்படிங்கும்போது வந்து வாழ்க்கை பற்றிய ஒரு பயம், ஒரு தேவைகள் மூன்று மகரிஷி சொல்றாரு இல்லையா, தட்பவெப்ப சூழ்நிலைக்கான தேவைகள், பசி தாகம் இதனால் ஏற்படக்கூடிய தேவை, உடல் கழிவுப் பொருளினுடைய உந்து வேகத்தால் ஏற்படக்கூடிய தேவை. இந்த தேவைக்கு இன்னொருத்தரை டிபெண்ட் பண்ணி நம்முடைய வாழ்க்கையை அமைச்சுக்கும் போது அவங்க தற்சார்பா தன்னுடைய வாழ்க்கையை வாழ ஆரம்பிச்சிட்டாங்கன்னா அது எனக்கு மிக அடி பயம் வந்து அடி வைத்த கவ்விக்கும். அவங்கள தற்சார்பாக வாழாமல் இருக்கிறதுக்கு நம்ம என்னென்ன தந்திரங்களை பண்ணுவோமோ எல்லாத்தையும் நம்ம வந்து பண்ண ஆரம்பிச்சிடுவோம். அதனால இது வந்து ஒரு புரிதலில் வந்து நிகழும். ரெண்டு பேரும் வந்து ஒருத்தர் ஒருத்தர் புரிஞ்சுக்கிட்டு இது வந்து ஒரு தற்சார்பு வாழ்க்கைக்காக நான் வந்து இதை நான் பண்ணுறேன், நான் வந்து யாருக்கும் அதாவது இந்த தற்சார்பு வாழ்க்கை அப்படின்னு வரும்போது இந்த மகரிஷியினுடைய இரண்டொழுக்க பண்பாடு ரொம்ப 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 ஆழமாக கூர்ந்து சிந்திக்கத்தக்கது. நான் எனது வாழ்நாளில் யாருடைய உடலுக்கும் மனதுக்கும் துன்பம் தரமாட்டேன் அப்படிங்கிறது ஒரு அறம். தற்சார்பு வாழ்க்கையில் அந்த அறம், அந்த அறத்தை கடைபிடிச்சோம் அப்படின்னா அவங்க ஆட்டோமேட்டிக்காக தற்சார்பு வாழ்க்கைக்கு வந்து ஆகணும். அப்போ நீ போய் அதை எடுத்துட்டு வா அப்படின்னா அவன் வந்து மனம் நொந்து போய் தான் எடுத்துட்டு வர்றாங்க. அப்போ இங்க என்ன சொல்றான், நான் எனது வாழ்நாளில் யாருடைய உடலுக்கும் மனதுக்கும் துன்பம் தரமாட்டேன் அப்படின்னு சொல்றான். ஆனா இதுல இன்னும் ஆழமா புரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா, ஒரு தற்சார்பு வாழ்க்கையை நம்ம கையில் எடுத்து நம்முடைய நம்முடைய வேலைகளை காலையில எழுந்ததுலேருந்து நாமளே நைட் தூங்க போற வரைக்கும் சின்ன சின்ன வேலைகள் நம்மளால முடியல அப்படிங்கும் போது பிறருடைய உதவியை நம்ம எடுத்துக்கலாம். அப்படி பிறருடைய உதவியை எடுத்துக்கும் போது அவங்களுக்கும் நம்ம வந்து ஒரு மியூச்சுவலா அவங்களுக்கும் நம்ம ஹெல்ப் பண்ற மாதிரி பண்ணணும். அவங்களுடைய சமையல்ல நம்ம போய் கொஞ்சம் காய்கறி கட்டி கட் பண்ணி தர்றேன், நான் சட்னி இன்னைக்கு நான் செஞ்சிடுறேன், அந்த மாதிரியான ஒரு மியூச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங்ல அது போகணும். அப்பதான் வந்து அங்கதான் வந்து உண்மையான லவ் வந்து தொடங்கும். இவங்க மனைவி வந்து பயங்கர டிபெண்டா இருக்காங்க, கணவன் தற்சார்பு வாழ்க்கை வாழ ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னா இவங்களுக்கு பயம் வருது. அப்ப அந்த பயத்தினால அவங்கள தற்சார்பு வாழ்க்கை வாழ விடாம அவங்களுடைய எல்லா வேலையும் இவங்களே வந்து பண்ணித்தர்றாங்க. அப்படிங்கும் போது எல்லா வேலையும் இவங்க பண்ணித்தர்றாங்க, இவங்க துணி துவைக்கிறது எல்லா வேலையும் பண்ணித்தர்றாங்க. ஆனா அதுக்கு பின்னாடி என்ன இருக்குது அப்படின்னு கேட்டா, அன்பு இருக்கா பயம் இருக்கா அப்படின்னு நம்ம பார்க்கணும். அப்ப அதுக்கு பின்னாடி பயம்தான் இருக்குது. அப்போ பயத்திலிருந்து ஒருத்தர் ஆப்ரேட் ஆனாங்க அப்படின்னா அடியாளத்தில் அவங்களுக்குள்ள வந்து ஒரு வெறுப்பு இருக்கும். இப்படி வந்து ஒரு டிபெண்டாக என்னுடைய வாழ்க்கை இருக்குதே அப்படிங்கிற ஒரு வெறுப்புணர்வு எப்பயுமே வந்து உள்ளுக்குள்ள நிலை கொண்டு இருக்கும். அது இல்லைன்னா வந்து சொல்ல முடியாது. அடியாளத்தில் பார்த்தீங்கன்னா அது கண்டிப்பாக அது இருக்கிறத நீங்கள் பண்ண முடியும். ஆனால் இந்த தற்சார்பு வாழ்க்கையில் ஒருத்தருக்கு ஒருத்தர் மியூச்சுவலாக பண்ணிக்கும் போது அந்த குடும்பத்தில் எது வழிநடத்த தொடங்கும் அப்படின்னா லவ் வழிநடத்த தொடங்கும், அன்பு. அப்ப அன்பு அப்படிங்கும் போது வந்து இப்ப என்னுடைய வேலையை அவங்க செஞ்சு தரலாம், அதுக்கு பதிலாங்கிறது இல்லை, அந்த லவ்ல அந்த இடத்துல அந்த தேவை இருக்குது. அவங்க வந்து பிஸியா வந்து நாலஞ்சு ஐட்டம் செஞ்சுட்டு இருக்காங்க, அந்த இடத்துல நான் ஒரு காய்கறி நடுக்கி கொடுத்தேன்னா அது உண்மையிலேயே அவங்களுக்கு ஒரு சப்போர்ட்டிவா இருக்கும் அப்படிங்கிற பட்சத்துல நான் அந்த காய்கறியை நறுக்கி கொடுக்குறேன். அப்ப அது மியூச்சுவலா இருக்கும். அங்க வந்து அன்பு தான் நம்மளை லீட் பண்ணுமே ஒழிய பயம் லீட் பண்ணாரு. பயம் லீட் பண்ணுச்சு அப்படின்னா அது ஒரு டிரான்சாக்ஷனல் வேல்யூஸ் தான் அங்கே இருக்கும். டிரான்சாக்ஷனல் வேல்யூஸ்னா நான் வந்து உனக்கு பொருளை வெளியிலேருந்து ஈட்டி கொண்டு வந்து தருகிறேன், அதுக்காக நீ வந்து இந்த வீட்டில் வேலைக்காரியா இருந்து நீ இந்த வேலையெல்லாம் செய்ய. அப்போ இது என்னன்னா ஒரு வியாபாரம், ஒரு வணிகம். அந்த இடத்துல வந்து அன்பு அப்படிங்கிறது இல்லாம போயிருக்கு. தற்சார்பு வாழ்க்கையில தான் ஓஷோ மகரிஷி இவங்கெல்லாம் சொல்லக்கூடிய
ஒரு அன்கண்டிஷனல் லவ் அப்படிங்கிறது அங்கிருந்து தான் வந்து மலரும். தற்சார்பு வாழ்க்கை வாழும் பொழுது தான் அந்த அன்கண்டிஷனல் லவ் அப்படிங்கிறது மலரும். தனக்கு முழுமையான ஃபினான்சியல் ஃப்ரீடம் இருக்கக்கூடிய ஒரு நபர் தான் இன்னொருத்தர் இடத்துல எந்த விதமான எதிர்பார்ப்பும் இல்லாமல் அன்பு கொடுக்க முடியும். அந்த ஃபினான்சியல் ஃப்ரீடம் இல்லாத ஒரு மனிதன் வந்து ஒரு டிபெண்டன்சிக்காக தான் வந்து மற்றவங்களை புகழ்றது, அவங்களுக்கு வந்து பணிவா அவங்ககிட்ட பணிவா இருக்கிற மாதிரி நடிக்கிறது, அவங்ககிட்ட சிரிக்கிறது, சிரிச்சு இதெல்லாமே வந்து மாஸ்க், ஒரு முகமூடி அணிந்து கொண்டு நம்ம அந்த வேலைகளை பண்றோம். ஏன்னா எனக்குள்ள என்னுடைய வாழ்க்கையை பத்திய பயம் இருக்குது, நான் டிபெண்டா வாழ்ந்துட்டு இருக்கிறேன், நான் தற்சார்பு இல்லாம இருக்கிறேன் அப்படிங்கும் போது இந்த மாதிரியான போலி முகங்களை கொண்டுதான் நம்ம வாழ வேண்டியிருக்கோம். அது பயத்தினால வர்றது, ஒரு ஒரு வணிக ரீதியான ஒரு இதுதானே உடைய அங்க அன்பு அப்படிங்கிறது அங்க கிடையாது. ஸோ இதை நம்ம வந்து ஆழமா புரிஞ்சுக்கணும். அதனால அந்த தற்சார்பு அப்படிங்கிற அறத்தை நம்ம வந்து ஃபாலோ பண்ணணும். இதுல தற்சார்பு அப்படிங்கும்போது இது இன்னும் எக்ஸ்டெண்ட் ஆகி என்னுடைய உடல் நலத்தை நான் பார்த்துக்கிறதுலையும் தற்சார்பு வாழ்க்கை. பொதுவாக வந்து என்னுடைய உடல் நலத்தை வந்து நான் வந்து மருத்துவர்களிடத்திலே நான் வந்து கொடுத்துட்றேன். குறிப்பாக அலோபதி மருத்துவர்களிடத்துல நான் வந்து என்னுடைய உடல் நலத்தை கொடுத்துட்றேன். எனக்கு ஹார்ட் அட்டாக் வருது, எனக்கு கிட்னி ப்ராப்ளம் வருது, எனக்கு டயபெட்டிஸ் இருக்கு. ஸோ என்னுடைய உடல் நலத்தை பற்றி எனக்கு எதுவுமே தெரியறதில்லை. ஸோ என்னுடைய உடல் நலத்தை முழுக்க முழுக்க நம்ம வந்து அவங்க கிட்ட கொடுத்துட்றோம். ஸோ ஒரு ஒரு மனிதனால தன்னுடைய உடல்ல என்ன நடக்குது, தன்னுடைய உடலுடைய ஃபங்க்ஷன் என்ன, தனக்கான உணவு எது, எந்த உணவு சாப்பிட்டா நம்முடைய உடம்பு எப்படி ரியாக்ட் பண்ணுது, ஆரோக்கியமான வழிமுறைகள் என்ன, இயற்கை வாழ்வியல் என்ன என்பதை தெரிந்து கொள்வதன் மூலமாக நோய் இல்லாத ஒரு ஆரோக்கியமான வாழ்க்கையை கடைசி நிமிஷம் வரைக்கும் வாழ முடியும். கடைசி மூச்சு வரைக்கும் என்னுடைய என்னுடைய வேலையை நானே செய்து கொள்ளக்கூடிய அளவுக்கு நோய் இல்லாத ஒரு வாழ்க்கையை ஒரு மனிதனால வாழ முடியும். அதுக்கு அவன் பண்ண வேண்டியது என்ன அப்படின்னா, அந்த செல்ஃப் ரிலையன்ஸ் அப்படிங்கிற அறத்தை கையில எடுத்துக்கணும். அந்த அறத்தை கையில எடுத்துக்கும் போது நான் ஆட்டோமேட்டிக்கா என்னன்னா இயற்கை வாழ்வியலை பத்தி ஆராய்ச்சி பண்ணுவேன். இயற்கை வாழ்வியலை பத்தி ஆராய்ச்சி பண்ணி நான் வந்து போதுமான அளவுக்கு வந்து நான் வந்து உடற்பயிற்சி செய்யணும், என்னுடைய மனதை நான் வந்து சாந்தமாக வைத்துக் கொள்வதற்கு, அமைதியாக வைத்துக் கொள்வதற்கு நான் வந்து தியானம் செய்யணும், நான் வந்து தேவையில்லாத மசாலா ஐட்டம்ஸ் சார்ந்த அந்த உணவுகளை நான் எடுத்துக்கும் போது அது என்னுடைய உடம்புலிருந்து கழிவுகள் வெளியேறாம அது உள்ளுக்குள்ளேயே தங்கி அந்த கழிவுகளால் தான் எனக்கு பல்வேறு விதமான நோய்கள் உருவாகின்றன என்கிற விஷயம் எனக்கு தெரிய வருது. அப்ப எது உணவு, எந்த உணவை சாப்பிட்டா கழிவுகள் கரெக்டா வெளியேறும், ஒரு குறிப்பிட்ட நோய் வந்துருச்சுன்னா அந்த நோய் எதனால வருது, காய்ச்சல்னா என்ன, தலைவலினா என்ன, வயிற்று வலினா என்ன, இந்த மாதிரி வந்து நிறைய அந்த தற்சார்பு அப்படின்னு எடுத்துட்டோம்னா இந்த மாதிரி நிறைய ஆராய்ச்சிகளுக்குள்ள நம்ம வந்து போவோம். ஆராய்ச்சிகளுக்குள்ள போய் என்னுடைய உடம்பை பற்றி, அது செயல்படக்கூடிய விதத்தை பற்றி, அதுக்கு என்ன விதமான உணவு கொடுக்கணும், அதுக்கு என்ன விதமான உடற்பயிற்சி நான் செய்யணும், பிராணாயாமம் செய்யறது, தியானம் செய்யறது, இதனுடைய முக்கியத்துவங்கள் என்ன, இதெல்லாம் வந்து நான் தெரிஞ்சுக்க ஆரம்பிப்பேன். ஏன்னா நான் தற்சார்புங்கிற அறத்தை கையில எடுத்திருக்கிறேன். அந்த அறத்தை நான் போற்றி பாதுகாக்க வேண்டும், அந்த அறத்துல நான் நீடிச்சு நிலைச்சு நிக்கணும் அப்படின்னா இது எல்லாத்தையும் நான் வந்து பார்க்கணும். அப்ப தற்சார்புங்கிற அறம் என்னுடைய உடம்பு பத்தின அறிவை எனக்கு கொடுக்கும், நான் எதை சாப்பிடணும் எதை சாப்பிடக்கூடாது அப்படிங்கிற அறிவு பத்தி எனக்கு கொடுக்கும், நான் என்ன பண்ணணும் என்ன பண்ணக்கூடாதுங்கிற அறிவை எனக்கு கொடுக்கும். அதனாலதான் அது வந்து கைடிங் லைட்ஸ் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்றோம். அப்ப தற்சார்பு அப்படிங்கிற அந்த அறம் ரொம்ப ரொம்ப இன்றியமையாத ஒரு அறம். அது ஏதோ வெளியே போய் நான் வந்து என்விரான்மெண்ட்டை பாதுகாக்கிறேன், பிளாஸ்டிக் பேக்கு நான் உபயோகிக்க மாட்டேன் அந்த மாதிரி அல்ல அப்படின்னு, அதெல்லாம் வந்து எக்ஸ்டெண்டட் வெர்ஷன். முதல்ல இங்கிருந்து ஆரம்பிக்கணும். என்ன இதுல வந்து விதி அப்படிங்கிற விஷயத்தையும் நான் புரிஞ்சுக்கணும். எனக்கு ஒரு ஹார்ட் அட்டாக் வந்து நான் படுத்துட்டேன், இல்லை எனக்கு ஒரு பேராலிசிஸ் வந்து நான் படுத்துட்டேன் அப்படின்னா அதையெல்லாம் நம்ம வந்து விதி கர்மா அப்படின்னு வந்து அங்கே கொண்டு போய் அதை கனெக்ட் பண்ணி இதெல்லாம் இப்படி தான் இருக்கும், இதுல இருந்தெல்லாம் யாரும் தப்ப முடியாது அப்படிலாம் நம்ம நினச்சிக்கிறோம். அப்படிலாம் இல்லை, இயற்கை அவ்வளவு கொடூரமானது அல்ல. வாழ்வியல் முறை சரியில்லை, நம்முடைய பழக்க வழக்கங்கள் சரியில்லை. 9 மணி வரைக்கும் தூங்குறோம், 12 மணி வரைக்கும் டிவி பார்க்குறோம், சீரியல் பார்க்குறோம், காசிப் பேசுகிறோம், மற்றவங்களுக்கு கேடு தரக்கூடிய நிறைய செயல்களை செய்கிறோம், நிறைய தீய எண்ணங்களை இந்த பிரபஞ்ச வெளியில பரவ விடுறோம், உடற்பயிற்சி செய்யறதில்லை, கண்ணா பின்னான உணவு சாப்பிட்றோம்,
இந்த வாழ்வியல் முறைகள்னால தான் இது மாதிரியான நோய்கள் வருதுங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். இது வந்து கர்மா விதி அப்படிங்கிறதெல்லாம் இல்லை. எதை கர்மா விதின்னு சொல்லலாம் அப்படின்னா, இந்த இன்டெலிஜென்ஸை பயன்படுத்தி இந்த மாதிரியான விஷயங்களை நான் தெரிஞ்சுக்கிட்டு, அல்லது தெரிஞ்சுக்கிட்டாலும் மகரிஷி சொல்வார் இல்லையா, அறியாமை, அலட்சியம், உணர்ச்சி வயம். ஒன்று வந்து அறியாமை, என் உடலை பற்றி எனக்கு தெரியல, அதனால் நான் கண்டதையும் சாப்பிட்டு கண்டுகின்ற ஹேபிட்டை வச்சுக்கிட்டு நான் உடலுக்கு நோயை வரவழைச்சிக்கிறேன். இது வந்து அறியாமை. அலட்சியம், எனக்கு தெரியும் இது இது சாப்பிட்டா இந்த மாதிரியான விளைவு வரும் அப்படிங்கிறது எனக்கு தெரியும், இதுதான் நல்ல உணவுங்கிறது எனக்கு தெரியும், உடற்பயிற்சி பண்ணணும் அப்போ தான் என் உடம்பு நல்லா இருக்குங்கிறது எனக்கு தெரியும். ஆனால் எனக்கு தெரிஞ்ச அந்த நாலேஜை ப்ராக்டிக்கலாக என்னால் இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியலங்கிறது தான் வந்து அலட்சியம். அந்த இடத்துல தான் இன்டெலிஜென்ஸ் வந்து ஒர்க் ஆகுது. அப்போ அந்த அந்த இன்டெலிஜென்ஸை வச்சுக்கிட்டு என்னுடைய வாழ்க்கை முறையை சரியான முறையில் இயற்கை வாழ்வியல், இயற்கையிலேருந்து வெகு தூரம் போயிட்டோம் நம்ம, இயற்கையோடு இயற்கையாக எவ்வளவு தூரம் நம்ம வாழ்கிறோமோ அவ்வளோ தூரம் நோய் இல்லாமல் ஆரோக்கியமாக சரியான மனநிலையோடு கடைசி வரைக்கும் வாழலாம், அதுக்கும் கர்மா விதிக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை அப்படிங்கிறத நம்ம வந்து புரிஞ்சுக்கணும். இந்த இன்டெலிஜென்ஸை பயன்படுத்துகிறோமா இல்லையாங்கிறது தான் கர்மா வருது. கர்மா நம்ம செய்த செயல்களுடைய விளைவுகள் ரொம்ப டாமினண்ட்டாக இருக்கும்போது அந்த பழக்கத்தினால இந்த இன்டெலிஜென்ஸ் வந்து நிறைய பேருக்கு வந்து ஆஃப் ஆகிடும். ஒரு குறிப்பிட்ட வயசுக்கு மேலே இன்டெலிஜென்ஸ் வேலை செய்யாது. அவங்க வந்து ஒரு ஒரு மெக்கானிக்கலாக அவங்ககிட்ட வந்து இந்த மாதிரி இயற்கை வாழ்வியல்னு ஒன்று இருக்குது, அந்த வாழ்வியலை கடைபிடிக்கிறது மூலமாக நீங்கள் இந்த நோயிலேருந்து வெளியே வந்துடலாம், நீங்கள் படுத்த படிக்க இருந்து இவ்வளோ அவதிப்பட வேண்டிய அவசியம் இல்லை, இதெல்லாம் சொன்னாலும் அவங்களுக்கு உள்ளுக்குள்ளேயே கிரகிச்சிக்க முடியாது. ஏன்னா அந்த இன்டெலிஜென்ஸ் வந்து வேலை செய்யறத நிறுத்திருச்சு, எப்பயோ லாங் பேக் அதை வந்து நிறுத்திருச்சு, இது அவங்களுக்கு புரியாது. இந்த இடத்துல தான் சரி, அது அவங்களுடைய கர்மா, அவங்களுடைய விதி. மற்றபடி வந்து சாய்ஸ் எப்பவுமே வந்து நம்மக்கிட்ட தான் இருக்கு. ஒரு இன்டெலிஜென்ட் மேன் ஒரு தீவிரமான நோய் நிலையில விழுந்ததுக்கு அப்புறம் கூட தன்னுடைய இன்டெலிஜென்ஸை சரியான முறையில யூஸ் பண்ணா அப்படின்னா ஓரளவுக்கு அதிலிருந்து மீண்டு மற்றவங்களுக்கு துன்பம் தராத ஒரு வாழ்க்கையை அவனால மேற்கொள்ள முடியும். அதுக்கு அவன் வந்து தற்சார்பு அப்படிங்கிற ஒரு அறத்தை கையில் எடுத்திருக்கணும். அந்த அறத்தை கையில் எடுத்திருந்தான்னா அவன் வந்து என்னென்னலாம் பண்ணணும், என்னெல்லாம் பண்ணக்கூடாதுங்கிற விஷயத்த அந்த அறம் அவனுக்கு சொல்லிக் கொடுக்கும், அது வழிகாட்டியாக இருந்து அவனுக்கு உதவும். சரி, இது மாதிரி தற்சார்பத்தி நிறைய நம்ம பேசிக்கிட்டே போகலாம். ஸோ அந்த அறம், அறத்தினுடைய வேல்யூ என்ன, தற்சார்புன்னா என்ன, அதை எங்கிருந்து ஆரம்பிக்கணும், என்னுடைய உடலை பற்றி அது ஃபங்க்ஷன் ஆகிற விதத்தை பற்றி நான் வாழ்க்கை முறையை எப்படி அமைச்சிக்கணும், தற்சார்பு அப்படிங்கிற அந்த அறத்தை கையில் எடுப்பதன் மூலமாக என்னுடைய வாழ்க்கை முறை எப்படியெல்லாம் அது கைட் பண்ணி கொண்டு போகும் போன்ற விஷயங்களை சில பல உதாரணங்களோடு நம்ம வந்து பகிர்ந்துக்கிட்டோம். இது இன்னும் நிறையா இதில் நிறைய தகவல்கள் நம்ம சொல்லிக்கிட்டே இருக்கலாம். ஆனால் கொஞ்சம் இதை ஆழமாக எடுத்து ஏதாவது ஒரு அறத்தை, தற்சார்பு அப்படிங்கிற ஒரு அறத்தை எடுத்து கடைபிடிக்க ஆரம்பிங்க. அந்த அறத்தை கையில் எடுத்துட்டிங்கன்னா என்னென்ன பண்ணணுங்கிறத அதுவே வந்து சொல்லித்தரும். அதற்கான மனிதர்களை உங்களுடைய வாழ்க்கையில் அது கொண்டு வரும். தற்சார்பு அதை எடுத்து நான் கடைபிடிக்க ஆரம்பிச்சேன் அப்படின்னா தற்சார்பு வாழ்வியில் யாரெல்லாம் வாழ்கிறாங்களோ அவங்களோட உங்களுக்கு பிரபஞ்சம் கனெக்ஷனை ஏற்படுத்தி கொடுக்கும். அந்த கனெக்ஷனை ஏற்படுத்தி கொடுக்கும்போது ஆட்டோமேட்டிக்காக அந்த வாழ்க்கை முறைனா என்ன, அந்த அறிவு பூரா எனக்குள்ளே வந்து டவுன்லோடு ஆகும். ஒரு உண்மையை தான் பேசணும் அப்படின்னு வந்து ஒரு அறத்தை ஒருத்தர் கையில் எடுத்துட்டாரு அப்படின்னா அவருக்கு ஒரு வறுமை வருது, பயங்கரமான வறுமை, பணம் நிறையா தேவைப்படுது, கடன் ஆயிடுச்சு. ஆனால் அவர் வந்து உண்மை தான் பேசுவேன் அப்படிங்கிற ஒரு அறத்தை கையில் எடுத்திருக்காரு. அந்த சமயத்தில் ஒருத்தர் வந்து நீ வந்து ஒரு பொய் சாட்சி சொல்லு, நான் உனக்கு 5 லட்சம் ரூபா தவேன் அப்படின்னு சொல்கிறாரு. இப்போ இந்த இடத்துல என்ன முடிவு எடுக்கலாம்? நார்மலாக அறத்தை கையில் எடுக்கலை, அறத்தை நான் ஹோல்டு பண்ணலை அப்படிங்கிற பட்சத்தில் அந்த பொய்யை சொல்லி 5 லட்சம் ரூபாயை நான் வாங்கிடுவேன். ஆனால் உண்மையை தான் நான் பேசுவேன் அப்படிங்கிற அறத்தை கையில் வச்சுருந்தேன்னா இந்த இடத்துல என்ன முடிவு எடுக்கணும் அப்படிங்கிறத எனக்கு அந்த அறம் என்னைய வழிநடத்தும். அறம்ங்கிறது ஒரு நங்கூரம் மாதிரி. ஒரு ஒரு கப்பல் சும்மா வெறுமனே நங்கூரம் போடாமல் விட்டுட்டோம் அப்படின்னா அது வந்து அலைகளில் எங்கே வேணாலும் அலைக்கழிக்கப்படும். ஆனால் ஒரு கப்பலுக்கு நங்கூரத்தை போட்டு வச்சுட்டாங்க அப்படின்னா அது அலக்கழிச்சாலும் அதே இடத்துல தான் வந்து அப்படியே அப்படியே டான்ஸ் ஆடிட்டு இருக்கும். அது மாதிரி அந்த அறம் அப்படிங்கிறது நமக்கு போடக்கூடிய, நமக்கு நாமே போட்டுக்கக்கூடிய ஒரு நங்கூரம். அந்த நங்கூரம் என்னை வந்து அறப்பாதையிலிருந்து விலகி செல்லாமல் காத்து மீண்டும் அறப்பாதைக்கு கொண்டு வரக்கூடியது தான் அந்த அறங்கிற அந்த நங்கூரம். அதில் தற்சார்பு அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப ஒரு அற்புதமான ஒரு
அறம். மகரிஷியினுடைய அந்த இரண்டு ஒழுக்கு பண்பாடு இப்போ கூட தவத்தில் நம்ம சொன்னோம். அது அந்த யாருடைய உடலுக்கும் மனதுக்கும் துன்பம் தரமாட்டேன் அப்படிங்கிறதுல இந்த தற்சார்பும் அடங்கும் என்பதை நம்ம வந்து புரிந்து கொள்வோம் என்று சொல்லி நம்ம இந்த சிந்தனை உரையை டைம் ஆயிட்டதுனால நிறைவு செய்வோம். வணக்கம், வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். ரொம்ப ரொம்ப ஒரு புதுவிதமான ஒரு அணுகுமுறை. அதாவது நம்ம மன்றங்களில் கேள்விப்பட்டிருக்கிறோம், சில பேராசிரியர்கள் கூடலூர்லேருந்து ஒரு பேராசிரியர் பற்றி இந்த ஒரு விஷயத்தை மிக முக்கியமாக சொல்லி சொல்லிகிட்டே இருப்பாங்க. காசி செட்டியார் ஐயான்னு சொல்லிட்டு ஒரு பழைய பேராசிரியர், அவர்கள் மன்றத்துக்கு வந்து யாரையுமே வந்து நீங்கள் இதை செய்யுங்கன்னு சொல்லிடுறதே இல்லை. ஒரு தவத்திற்கு ஒரு லைட் ஆஃப் பண்ணோம்னா கூட அவரே எந்திரிச்சு போய் ஆஃப் பண்ணுவார். ஒரு லைட் போடணும்னா கூட அவரே போய் போடுவார். அண்ணா சொன்னப்போ எனக்கு அந்த ஞாபகங்கள். அப்போது எந்த ஒரு விஷயத்திற்கும் பிறரை எதிர்பார்க்காம நாம் செய்ய முடிந்த செயல்களை முழுமையாக நம்ம செய்யறது அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து நம்ம லைஃபுக்கு ரொம்ப ரொம்ப ஒரு இம்பார்ட்டண்டான ஒரு 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 விஷயமா இருக்குது. அடுத்தவங்களை சார்ந்து வாழாமல் நம்முடைய வேலைகளை நாமளே செய்கிறது அப்படிங்கிறது தற்சார்புக்கு இப்படி ஒரு ஒரு விளக்கம். நான் முதல்ல சொன்னது மாதிரி அது வெளியில் பொருட்கள்லையோ அல்லது மனரீதியாக நம்ம மற்றவங்களை மற்றவங்களால் நம்ம பாதிக்காமல் இருக்கிறது அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் கடந்து இது வந்து ஒரு மிக ஒரு முக்கியமான ஒரு அண்ணா சொன்ன மாதிரி ஒரு ஒரு அறம். அந்த அறம் சார்ந்த வாழ்க்கை நம்ம வாழ்கிறதுக்கு தான் இப்போது நிறைய முயற்சிகள் செய்துட்ருக்கோம். ஆனால் அது எப்படி நம்ம லைஃப்பில் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துதுங்கிறத நம்ம இந்த அளவுக்கு சிந்திச்சிருக்கிறோமான்னு எனக்கு தெரியல. நீங்கள் பை சான்ஸ் சிந்திச்சிருக்கலாம், காலையில் எந்திரிக்கிறது அப்படிங்கிறது. ஆனால் நம்ம லைஃப்பில் பார்க்குறோம், நமக்கு ஒரு கமிட்மெண்ட் வரணும். காலையில் எந்திரிக்கிறதுக்கு ஒரு கமிட்மெண்ட் வந்துருச்சுன்னா நைட்டு ஆட்டோமேட்டிக்காக அது சரி ஆகுது அப்படிங்கிறத ரொம்ப கிளியராக அந்த அறம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நம்ம பிடிக்கும்போது நம்ம லைஃப்பில் எந்த மாதிரியான சேஞ்சஸ் வந்து நடக்குது, அதை விட்டுட்டோம்னா நம்ம லைஃப் வந்து எப்படி போயிடும் அப்படிங்கிறத மிக தெளிவாக அண்ணா வந்து நமக்கு வந்து தெளிவாக சொல்லியிருக்கிறாங்க. நிச்சயமாக நம்ம அதைய ஃபாலோ பண்ணணும். அதுதான் இப்போ நம்ம லைஃப்பில் இருக்கிற விஷயங்களில் இது வந்து ப்ராக்டிக்கலாக நம்ம சேஞ்ச் ஆக வேண்டிய ஒரு செஷன். இதுதான் ஸ்டார்டிங் மட்டும்தான் சொல்லியிருக்காங்க, நீ கண்டினியூ ஆகும்னு நினைக்கிறேன். இது எங்கே தொடங்கணும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. முடிஞ்ச வரைக்கும் நாம் அதில் வந்து செய்யணும் அப்படிங்கிறது நம்ம இன்னைக்கு எடுத்துக்கலாம். நாளை காலை இல்லை இந்த க்ஷணத்துலேருந்தே நம்மளோட அந்த தாக்கம் வந்து நிச்சயமாக நமக்குள்ள மாற்றத்தை ஏற்படுத்தும் நினைக்கிறோம். மிக்க மகிழ்ச்சி, மிக்க மகிழ்ச்சி. நன்றிங்கண்ணா. அண்ணாவுக்கு ஒரு வாழ்த்து சொல்லிடலாம், எல்லாரும் தியான நிலைக்கு வந்துடுங்க. தற்சார்பு வாழ்க்கை ரகசியங்கள் என்ற தலைப்பிலே ஒரு மிக ஆழமான ஒரு மனித செயல் மாற்றத்திற்கான ஒரு சிந்தனையை வழங்கிய இறை ஆசிரியர் குரு ராகவேந்தர் ஐயா அவர்கள் வாழ்க வளமுடன். இறை ஆசிரியர் குரு ராகவேந்தர் ஐயா அவர்கள் வாழ்க வளமுடன். இறை ஆசிரியர் குரு ராகவேந்தர் ஐயா அவர்களும் அவருடைய அன்பு குடும்பத்தினர்கள் அனைவரும் அருட்பேராற்றல் கருணையினால் உடல் நலம் நீள் ஆயுள் நிறை செல்வம் உயர் புகழ் மெய் ஞானம் ஓங்கி வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். மிக்க மகிழ்ச்சி, மிக்க மகிழ்ச்சி. நன்றி, நன்றி. அன்பர்களே, உங்களுக்கு தேவிஷயமாக்கமா நான் கொடுத்துறேன். அன்பர்கள் ஏதாவது கேள்விகள் இருந்தால் நீங்கள் ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்க. சில முக்கிய அறிவிப்புகள் மட்டும். நீங்கள் ஹோஸ்ட் எடுத்துருக்கலாமா? ஓகே ஓகே. அன்பர்களே, மிக்க நன்றிங்க ஐயா. வாழ்க வளமுடன் ஷியாமலா அம்மா அவர்கள். வாழ்க வளமுடன் ஐயா. போன தடவை கிளாஸ்ல வந்துட்டு கண்டிஷன் பேஸ்ட் அப்படின்னு சொல்லி ஒன்னு எடுத்திருந்தீங்க இல்லையா? கண்டிஷன்
அதாவது நம்ம மைண்ட் வந்து கண்டிஷன் ஆயிருக்கு, சோ ஆமா அதனாலதான் நம்ம இப்படி ரைட். இப்போ தற்சார்பு வாழ்க்கைக்குள்ளார நம்ம நுழையிறோம் அப்படின்னா, நான் ஆக்சுவலா அது வந்து சின்ன சின்னதுல இருந்து பிராக்டிஸ் பண்ணிக்கிட்டு இருந்தது. ஏன்னா அப்பா அப்படி வந்து வளர்த்ததுனால அந்த மாதிரி ஒரு பிராக்டிஸ்ல நான் போயிட்டேன். பட் சமுதாயத்துக்குள்ளார நான் என்டர் ஆகுறப்போ அவங்க என்னை ஒரு வித்தியாசமா பார்க்க ஆரம்பிச்சாங்க. சோ நம்ம எங்க தப்பா இருக்கிறோமோ அப்படின்ற ஒரு தாட்ல வந்துட்டு நான் அதுல இருந்து கொஞ்சம் நகர ஆரம்பிச்சிட்டேன். ஏன் அப்படின்னா, அவங்கள நம்ம டிஸ்டர்ப் பண்ற மாதிரி இருக்கு, அவங்களுக்கு தேவையான உணவுகளை நம்ம சமைச்சு கொடுக்கணும் அப்படின்ற இடத்துக்கு நான் போக ஆரம்பிச்சிட்டேன். பட் இப்ப என்னோட கேள்வி, இப்ப அந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷனை நான் எப்படி ஹேண்டில் பண்ணணும்ன்ற ஒரு விஷயம். இன்னொன்னு, தற்சார்புக்குள்ளார நுழைஞ்சாக்க எனக்கு கண்டிஷனல் மைண்ட் வராதா, எனக்கு இந்த ஒரு க்வெஸ்சன். அதுவும் வந்து ஒரு கண்டிஷன் தான், எல்லாமே வந்து ஒரு கண்டிஷன் தான், அது ஒன்றும் டவுட் இல்லை. ஆனா என்ன, தற்சார்பு வாழ்க்கையை நான் வாழ்வேன் அப்படின்னே வந்து பண்ணிக்க, அதுவே நம்ம மைண்டுக்கு நம்ம கொடுத்துக்கூடிய ஒரு கண்டிஷன் தான், அது ஒன்றும் டவுட் இல்லை. ஏன்னா இந்த கண்டிஷனை நம்ம வந்து கான்சியஸா சூஸ் பண்றோம். மற்ற கண்டிஷன்ஸ் எல்லாமே வந்து அன்கான்சியஸா எனக்குள்ள வந்து ப்ரோக்ராம் பண்ணப்பட்டிருக்கு. அந்த மாதிரி கண்டிஷன் இருக்கிறதே வந்து எனக்கு தெரியல. இந்த கண்டிஷனை நான் வந்து கான்சியஸா சூஸ் பண்றேன். ஏன் சூஸ் பண்றேன் அப்படின்னா, என்னுடைய வாழ்க்கை நல்ல முறையில் இருக்கணும், எனக்கு இன்னர் க்ரோத் வந்து வேணும் அப்படிங்கிற பட்சத்துல, எது வேணா வந்து எப்படி வேணா அந்த கடல்ல வெள்ளத்தில் அகப்பட்ட துரும்பு மாதிரி என்னுடைய வாழ்க்கை போயிடக்கூடாது. அது வந்து ஒரு ஒரு ட்ராக்குக்கு வரணும். எனக்கு வந்து ஒரு கைடிங் லைட் வேணும். நான் எந்த சமயத்துல எந்த மாதிரியான முடிவுகள் எடுக்கணும், எடுக்க கூடாது அப்படிங்கிற மாதிரியான ஒரு கைடிங் லைட் வேணும் அப்படிங்கிறதுக்காக, என்னுடைய வளர்ச்சிக்காக நானே கான்சியஸா பண்ணிக்கிறது தான் இந்த கண்டிஷன். ரைட்டா, இப்ப அந்த கண்டிஷனை வந்துட்டு நான் வெளியில இப்ப கண்டிப்பா வந்து என் ஹஸ்பண்ட்கோ இல்ல நான் என் குழந்தைக்கோ நான் அதை வந்துட்டு இதை சொல்லி கொடுக்கறதுக்கு நேரிடும் இல்லையா? இப்ப அவங்களால அதை வந்து எடுத்துட்டு செய்ய முடியாத போற நேரத்துல நான் இதை கைவிடுற நிலைமைக்கு நான் ஆளாகிறேன். இப்ப இந்த மாதிரி சிச்சுவேஷனுக்கு நான் என்ன பண்ணணும்? இது வந்து அவங்களுக்கு வந்து இதனுடைய முக்கியத்துவத்தை நீங்க வந்து சொல்லி கொடுக்கலாம், அவ்வளவுதானே. உடைய நம்ம யாரையும் வந்து மாற்ற முடியாது முடியாது. அதனால அவங்க அவங்களுடைய வாழ்க்கையை அவங்க வாழ்ற பிரகாரம் வாழட்டும். அதை வந்து நம்ம ஒன்றும் டிஸ்டர்ப் பண்ண முடியாது. நாம வந்து முடிஞ்ச வரைக்கும் நாமும் சுயசார்பா இருக்கணும். ஆக்சுவலா இந்த விஷயத்துல நான் பேச வந்ததே முழுக்க முழுக்க வந்து உடல் நலம் நம்ம கையில நம்ம எடுத்துக்கணும். அதை வந்து நம்ம வந்து ஹாஸ்பிட்டல்ல கொடுத்து லட்ச லட்சமா வந்து நம்ம வந்து செலவு பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். அப்படிலாம் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. இந்த உடல் நலத்தை நம்முடைய கையில நம்ம எடுத்துக்கிட்டு முழுக்க முழுக்க கடைசி மூச்சு வரைக்கும் ஆரோக்கியமா வாழ்ந்துட்டு போக முடியும் அப்படிங்கிற விஷயத்த எம்பசைஸ் பண்றது தான் இந்த தற்சார்புங்கிற. ஆனா அதுக்கு முன்னாடி விளக்கம் சொல்றதுக்கே நிறைய நேரம் ஆயிட்டதுனால அந்த விஷயத்துக்கு ரொம்ப ஃபோக்கஸ் கொடுக்க முடியும். இன்கம்ப்ளீட்டா தான் இருக்கு இந்த உரை. ஆக்சுவலா சீரியஸா நீங்க சொல்ற மாதிரி இயற்கை உணவு வந்து நான் எடுக்க ஆரம்பிச்சு ஜூஸ் போட்டு கொடுக்கறது, பயரை வந்து முளைக்கட்டி வச்சு அந்த மாதிரி எல்லாம் சாப்பாடு எல்லாத்தையுமே கொடுத்துட்டு வந்துட்டு இருந்தேன். ஒரு காலகட்டத்துல அவங்களுக்கு டென்ஷன் ஆயிடுச்சு. என்ன அப்படின்னா, வெளியில இருந்து வர்றவங்களுக்கு அந்த சாப்பாடு எப்படி ஒத்து வரும், நான் இப்படி வாழ்க்கையில வாழ்ந்தது இல்லை. ஸோ அந்த மாதிரி ஒரு கான்செப்ட் வர்றப்பதான் ஸோ நம்ம எதுவும் தப்பு பண்றோமோ அப்படின்னு எனக்கு ஒரு ஃபீல் வர ஆரம்பிச்சிச்சு. அதுக்காக தான் இப்ப இந்த க்வெஸ்சனை ரைஸ் பண்ணேன். இப்ப ஆக்சுவலா அந்த இதை மாத்திக்கிட்டேன்னு வச்சுக்கோங்களேன், அவங்க அந்த மாதிரி சொல்ல சொல்ல நான் தப்பான ரூட்ல போயிட்டு இருக்கேனோ அப்படின்னு ஒரு ஃபீல் எனக்கு வர ஆரம்பிச்சிருச்சு. கான்சியஸா ஒரு விஷயத்த ஆத்தன்டிக்கா புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா, இந்த உலகமே ஒட்டுமொத்த உலகமும் திரண்டு வந்து இது தப்பு அப்படின்னு சொன்னாலும் எனக்கு என்னுடைய இதுல கான்சியஸ்னஸ்ல தெரியும் இல்லையா, அவேர்னஸ் பண்ணும்போது இது சரி அப்படின்னு எனக்கு தெரியும் இல்லையா. அப்போ ஒட்டுமொத்த உலகமே வந்து எடுத்து வந்து தப்புன்னு சொன்னாலும் அந்த ஆத்தென்டிக்கா நான் வந்து அப்படிதான் இருப்பேங்கிற ஒரு இது வந்து எனக்கு வரணும். பண்ண வேண்டியதில்லை, ஆத்தென்டிசிட்டி வந்து வரணும். அந்த ஆத்தென்டிசிட்டி வரணும் அப்படின்னா எனக்கு இல்லை அப்படின்னா மற்றவங்க குழப்பிடுவாங்க. இப்ப இயற்கை வாழ்வியல எடுக்கும் போது நான் வந்து இயற்கை உணவுகளை நான் சாப்பிட்டுட்டு இருக்கிறேன், அப்படி சாப்பிட்டு இருக்கேன் ஒரு நாள் எனக்கு காய்ச்சல் வந்துருக்கு. காய்ச்சல்
ஒன் ஆர் டூ டிகிரி காய்ச்சல் வருது. இப்போ வந்து கூட இருக்கிறவங்க எல்லாம் வந்து என்னை பயமுறுத்துறாங்க, ஒன் ஆர் டூ டிகிரி காய்ச்சல் வச்சு நம்ம டாக்டருக்கு போகணும், ஊசி போடணும், ட்ரிப்ஸ் போடணும், மாத்திரை சாப்பிட்டா வந்து நீ பிழைக்க முடியும் அப்படின்லாம் பயமுறுத்துறாங்க. ஆனால் எனக்கு இயற்கை வாழ்வியல்ல வந்து காய்ச்சல் ஏன் வருது, இயற்கை வாழ்வியல பொறுத்த வரைக்கும் வந்து வி ஷுட் செலிப்ரேட் ஃபீவர், அந்த ஃபீவரை வந்து நம்ம கொண்டு வரணும். ஃபீவர் ஏன் வந்திருக்குதுன்னா என்னுடைய உடம்புல இருந்து கழிவுகளை வெளியேற்றுவதற்காக, என்னுடைய உடலை தூய்மை பண்ணுவதற்காக தான் ஃபீவர் வந்திருக்குது. இந்த புரிதல் எனக்கு ஆழமா இருந்துச்சு அப்படின்னா ஒன் ஆர் டூ டிகிரி காய்ச்சல் வந்த போதும் கூட என்னால் அமைதியா படுத்திருக்க முடியும். அதுதான் பாசிட்டிவ் தாட் அப்படிங்கிறது. இந்த புரிதல் எனக்கு இல்லை அப்படிங்கும் போது, இந்த கிளாரிட்டி எனக்கு இல்லை அப்படிங்கும் போது மற்றவங்க என்னை குழப்பிடுவாங்க. அப்போ வந்து நான் வந்து அவங்களுடைய தாட்டுக்கு ஈல்டாவேன், ஈல்டாகி இதுவும் இல்லாம அதுவும் இல்லாம ஒரு குழப்ப நிலையில திருசன் மாதிரி இதையும் முழுமையா புரிஞ்சுக்கணும். அதனால எந்த ஒரு கான்செப்ட நம்ம எடுத்து ஃபாலோ பண்ணாலும் அதுக்குள்ள ஆழமா இன்னும் 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 ஆழமா போய் அதனுடைய வேர் வரைக்கும் போய் நம்ம தொடணும். இப்போ மகரிஷியே நம்ம எடுத்துக்கிறோம், மகரிஷினுடைய இரண்டு ஒழுக்க பண்பாடு எடுத்துக்கிறோம் அப்படின்னா அதுக்குள்ள ஆழமா போய் 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 அதனுடைய வேரை டச் பண்ணணும். அவர் எந்த எந்த நிலையிலிருந்து அந்த இரண்டு உலக பண்பாட்டை வெளியிட்டாரோ அந்த ஃப்ரீக்வன்சிக்கு நம்ம போய் அதை புரிஞ்சுக்கிட்டா மட்டும்தான் அதை என்னால கன்சீவ் பண்ணிட்டு வாழ்க்கையில கடைபிடிக்க முடியும். இல்ல அப்படின்னா இந்த இரண்டு உலக பண்பாடுல இந்த வாழ்க்கைக்கு ஒத்து வராதப்பா, இந்த வாழ்க்கையில அவன் அவனை ஏமாத்திட்டான் பாரு அப்படின்னு சொன்னாங்கன்னா அவனே ஆமா சரி நானும் பதிலுக்கு ஏமாத்துறேன் இன்னொருத்தனை அப்படின்னு நம்ம வந்துடும். அதனால ஒரு விஷயத்த நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அதுல டீப்பா டிராவல் பண்ணி அதனுடைய வேரை போய் தொட்டு அதை முழுமையா உள்வாங்கிக்க கூடிய ஒரு இன்டெலிஜென்ஸ் நமக்கு இருக்குது. அந்த இன்டெலிஜென்ஸை நம்ம பயன்படுத்தணும். ஓகே சார், தேங்க் யூ சார், ரொம்ப நன்றி. வாழ்க வளமுடன். நன்றி அம்மா, வாழ்க வளமுடன். அம்மாவை தொடர்ந்து குழந்தைவேல் ஐயா அவர்கள். நன்றிங்கம்மா. ஐயா குரு ராகவேந்திர ஐயா, இன்னைக்கு மிக அறம் சார்ந்த இயற்கை தற்சார்பு வாழ்க்கையை பற்றி மிக சிறப்பாக சொன்னீங்கய்யா. நான் வந்து நிறையா ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருப்போம். அந்த சகோதரி கேட்ட மாதிரி தான் வாழ்க்கையில் இப்போ நான் காலையில் அதிகாலையில் நான் வந்து ஃபால்க்கு போயிட்டு வரக்குள்ள ஒரு 6:30 மணிக்கு தெருவில் கெரிஞ்சிக்கிட்டு இருக்கோம். அதை போடுறவங்க பக்கத்தில் இருக்கிறவங்க அணைக்கிறது இல்லை. பட் நான் வந்து சைக்கிள் ஸ்டாண்ட் போட்டுட்டு அதை இதுங்கிறப்ப தான் ஐயா சொல்றதுனால தான் எனக்கு இதெல்லாம் இப்போ நாம் இதுதான் இதுதான் அப்படிங்கிறது தெரியாம நாம் நிறைய விஷயம் செஞ்சுக்கிட்டே இருக்கிறோம். நீங்கள் நிறைய சொன்னீங்க அதுதாங்க எனக்கு இப்போ அதை கம்பேர் பண்ணும்போது ஓ அப்படின்ட்டு ஒரு நமக்கு இருக்குது. இன்னும் இதில் நாம் வந்து முழுமையா இந்த உடல் நலத்தை ஆகட்டும் அதெல்லாம் பண்ணிக்கிட்டு தான் இருக்கங்க எல்லாமே. அதனால சிறப்புங்கய்யா இன்னைக்கு ஐயாவுடைய உரை. அதே மாதிரி சார் கேட்டது நான் கேட்க வேண்டிய ஒரு சில கேள்விக்கான பதில்கள்லாம் உங்ககிட்ட இருந்து கிடைச்சிருக்கு. மிக்க சிறப்புங்கய்யா. இந்த நாள் தொடக்கம்னு தான் சொல்லியிருக்கிறீங்க, நிறைய விடுபட்டதெல்லாம் எங்களுக்கு வந்து இறை சாதனை மார்க்கத்தில் வாய்ப்பு இருக்கும்போது எங்களுக்கு கொடுக்கணும் அப்படின்ட்டு இறை சாதனை மார்க்கும் மதம் சார்பாக நான் கேட்டுக்கிறேங்கய்யா. வாழ்க வளமுடன். ஹலோ, ஒரே நீங்க சொன்ன ஒரே ஒரு விஷயம் மட்டும் என்ன அப்படின்னா, யாரும் ஆஃப் பண்ண மாட்டேங்கிறாங்க அப்படிங்கிற கம்ப்ளைண்ட் நமக்கு வேண்டாம். அந்த விஷயத்த மட்டும் எடுத்தீங்கன்னா சரி. ஐயா நாங்க எதையும் அவங்கள ஏன் ஆஃப் பண்ணலன்னு என் மனசு எந்த இதுலயும் சங்கடப்பட்டுக்கிறது இல்ல. இல்ல இல்ல, வார்த்தையில அது வந்துச்சு இல்லையா, அதுக்காக சொன்னேன். நமக்கு வேண்டாம், அதெல்லாம் மாத்திக்கணுங்க. ஆமாங்க, அது எல்லாம் சொல்றது நினைக்கிறது செய்யறது எல்லாமே பாசிட்டிவா நல்ல வார்த்தைகள் அப்படிதான். சரிங்க, வாழ்க வளமுடன் ஐயா. ஐயாவை தொடர்ந்து காயத்ரி அம்மா அவர்கள். ஐயா வாழ்க வளமுடன். ஐயா வாழ்க வளமுடன். ஐயா எங்க மாமனாருக்கு ஒரு தொந்தரவு, அவருக்கு மைண்டே ஒர்க் ஆகுறது இல்ல, வேற ஏதோ ஒன்று பேசிட்டே இருக்கிறாரு. சாப்பிட்றது மட்டும் எனக்கு சாப்பாடு பத்தல பத்தல அப்படின்றாரு. அவரை கண்ட்ரோலே பத்த முடியலைங்க ஐயா. என்ன எதனால? இல்ல, இது இதுக்கு பின்னாடி வந்து அவர் வாழ்ந்த விதம் அந்த மாதிரி நிறைய பேக்ரவுண்ட்ல இருக்கும். பல வருடங்களுடைய அக்யூமுலேஷன் தான் அந்த மாதிரி ஒரு மனச்சிதைவை வந்து கொண்டு வந்திருக்கும். நிறைய வயசானவங்களுக்கு வந்து தான் சாப்பிட்டதே வந்து மறந்து போயிருது, மறுபடியும் மறுபடியும் வேணும் வேணும்னு தேடிட்டே போட்டோம்னா சாப்பிட்டு எனக்கு இன்னும் வேணும் வேணும்ன்றாரு. அப்புறம் அவரால் வாமிட் பண்றாரு.
அதுதான் அது அது வந்து மைண்டு வந்து தன்னுடைய டிஸ்கிரிமினேஷன் பவர் வந்து இழந்துடும் ஒரு அப்படி குறிப்பிட்ட ஸ்டேஜுக்கு அப்புறம். அதான் பேட்டர்னாக வாழ்ந்து வரும்போது, ஒரு பேட்டர்னுக்கு உட்பட்டு ஒரு எந்திரமான வாழ்க்கையை நம்ம வாழ்ந்து வரும்போது, ஒரு குறிப்பிட்ட ஸ்டேஜுக்கு அப்புறம் மைண்ட் வந்து தன்னுடைய டிஸ்கிரிமினேஷன் இதை வந்து இழந்துடும். அதுக்கப்புறம் இது ஒன்றும் கிடையாது, அது நீங்கள் வந்து அவங்கள பிளஸ் பண்ணி டேக் கேர் தான் கொண்டு போகணுமே ஒழிய வேற பெரிய பெருசாக அவங்களுக்கு வந்து நம்ம உதவி செய்ய முடியாது. இதுக்கு எதுவுமே ட்ரீட்மெண்ட் அதெல்லாம் எதுவுமே இல்லைங்களா? எதுவுமே இல்லை. சரி, உட்காந்து வந்து அந்த ஸ்லீப்பிங் டோஸ் அந்த மாதிரி ஏதாவது கொடுப்பாங்க அவ்வளோதானே ஒழிய அந்த வேற மாதிரி ஒன்றும் தூங்குறதே இல்லைங்க ஐயா. எதுனா ஒன்று இது பண்ணிட்டே இருப்பாரு. அதுதான் ஸ்லீப்பிங் டோஸ் அந்த மாதிரி ஏதாவது கொடுப்பாங்க. அதான் சரி, என்னன்னா நம்ம வாழ்க்கையை வந்து முதலிருந்தே வந்து சரி பண்ணிக்கணும். ஒரு குறிப்பிட்ட நிலையை அடைஞ்சதுக்கப்புறம் அதை சரி பண்ண முடியுமா அப்படின்னா அது ரொம்ப கஷ்டம், அது பண்ண முடியாது. அதனால தான் வந்து இந்த தற்சார்பு வாழ்க்கையை வந்து இந்த சின்ன வயதுலேருந்தே கடைபிடிச்சிருந்தோம் அப்படின்னா இந்த மாதிரியான ஒரு நிலைக்கு வரமாட்டோம் நம்ம. அது நமக்கு யாரும் சொல்லிக் கொடுக்கல, அது அவருடைய தப்பும் கிடையாது. இந்த மாதிரி ஒரு வாழ்க்கை இருக்குது அப்படிங்கிறது நமக்கு தெரியாமல் போயிடுச்சு, அதை சமுதாயம் வந்து சொல்லிக் கொடுக்கல. சமுதாயம் வந்து போட்டி பொறாமை இதை தான் வந்து ஆரம்பத்திலிருந்தே கற்பிக்குது. அந்த குழந்தைக்கு 3 வயசு ஆன உடனே வந்து அதை ரன்னிங் ரேஸில் இறக்கி விட்டு, நீ அவனை விட நல்லா படிக்கணும், இவனை விட நல்லா படிக்கணும், ஃபர்ஸ்ட் மார்க் எடுக்கணும், நல்லா பாடணும், அப்படி தான் வந்து ஒரு போட்டி இது களத்துக்குள்ளே தான் வந்து இறக்கி விட்டு நம்மளை டென்ஷன் பண்ணி, ஒரு 60 வயசு ஆகும்போது அந்த டென்ஷன் கூடி போய் மனச்சிதைவு நோக்கி நம்ம ஆளாகிறோம். நம்மளுடைய இண்டிவிஜுவாலிட்டியை வளர்க்குறதுல வந்து அதுக்கான வழிமுறைகள் நமக்கு தெரியல, நம்ம அப்பா அம்மாவுக்கு தெரியல. அதனால அவங்க அவங்களுக்கு என்ன தெரியுமோ அதைத்தான் நமக்கு சொல்லிக் கொடுத்தாங்க, நமக்கு என்ன தெரியுமோ நம்ம அடுத்த குழந்தைகளுக்கு பாஸ் பண்றோம். அப்போ இப்போ நமக்கு வேதாத்ரி மகரிஷி, ஓஷோ, ரமண மகரிஷி இந்த மாதிரியான ஞானிகளுடைய வழிமுறைகள்ல நம்ம வந்திருக்கிறோம். ஸோ இதையே நம்ம வந்து கையில எடுத்துக்கிட்டு அவங்க என்ன சொல்றாங்க அப்படிங்கறதுல தீவிரமா போகிறதுக்கு நம்ம முயற்சி பண்ணணும், அதை தீவிரமா புரிஞ்சுக்கிறதுக்கு. அதை நம்ம இது வாழ்க்கை சரியா போயிடும் ஐயா. வாழ்க வளமுடன் ஐயா. நன்றிங்க ஐயா. நன்றி அம்மா. வாழ்க வளமுடன். அம்மாவை தொடர்ந்து கனகாம்மா அவர்கள். வாழ்க வளமுடன் அண்ணா. இன்னைக்கு இந்த தற்சார்பு வாழ்க்கை அப்படின்னு சொல்லும் போது அந்த தலைப்பு பார்க்கும்பொழுது நிஜமாவே வந்து நம்ம இதுக்குள்ள இருக்கனால தற்சார்பா நம்ம வந்து என்னென்ன பொருட்கள் அப்படிங்கறதான் பார்த்தோம். இதுல இந்த மனதுல வந்து இந்த தற்சார்புங்கிறது இவ்வளவு இருக்கு நுணுக்கம் அப்படிங்கிறது நீங்க சொன்னதுக்கு அப்புறம் தான் புரியுது. அதுலயும் ஒரு சின்ன சின்ன விஷயங்கள், நம்மளுடைய வேலைகளை நம்மளே பார்க்கணும் அப்படிங்கிறது லேடிஸ்க்கு வேணா வந்து இந்த சமுதாயத்துல பழக்கமா இருக்கு, ஆனா இந்த ஜென்ஸுக்கு வந்து அதை வந்து நம்ம பழக்கப்படுத்துறதே இல்லை. முதல்ல இருந்து குழந்தையில இருந்தே என்னன்னா நீங்க சொன்ன மாதிரிதான் ஒன்னா நம்ம செஞ்சிடறோம், அவங்கள வந்து பழக்கப்படுத்துறதே இல்லை. அந்த பழக்கத்தை வந்து நீங்க சொன்னதை கேட்டோம்னா தெரியுது, சின்ன குழந்தையில இருந்தே நம்ம கொண்டு வரணுமோ? ஏன்னா நம்ம என்ன யோசிக்கிறோம் அப்படின்னா லேடிஸா இருக்கும்போது அவங்களை அந்த வேலையை செய்ய சொன்னா அவங்க கஷ்டப்படுவாங்க, நம்ம வீட்டுல தானே இருக்கோம், நம்மளே இந்த வேலையை செஞ்சிடலாம் அப்படிங்கிற வருது. நம்ம வந்து ஃப்ரீயா தானே இருக்கோம், நம்ம வீட்டுல தானே இருக்கோம் அப்படின்னு அதையும் அதையே நம்ம தாட்டும். அவங்களுக்கு என்ன ஆகுதுன்னா நம்ம வேலைக்கு போறோம், நம்ம எதுவுமே செய்யக்கூடாது அப்படிங்கிற மாதிரி ஒரு கண்டிஷன் மைண்ட் நீங்க சொன்னதும் கரெக்ட் தான். அதோட இதை கனெக்ட் பண்ணி பார்க்கும்பொழுது இந்த கண்டிஷன் மைண்ட் வந்து ரெண்டு பேருக்குமே வந்துடுற மாதிரி தெரியுது. இதுல இருந்து அந்த குழந்தைங்களை நம்ம வந்து எப்படி பழக்கப்படுத்துறது அடுத்த தலைமுறையவாது? ஆமா, நீங்க சொன்னது வந்து ஒரு மிகப்பெரிய உண்மை. அதனாலதான் வந்து என்னன்னா ஒரு மனைவியினுடைய மரணத்துக்கு பின்னாடி கணவன் வந்து ரொம்ப கஷ்டப்படுறான். ஒரு 50-60 வயசுல வந்து மனைவி இறந்துட்டாங்க அப்படின்னா அந்த 60 வயசுக்கு அப்புறம் இருக்கக்கூடிய ஆண்கள் வந்து அந்த வாழ்க்கையை வாழ்றது ரொம்ப சிரமப்படுறாங்க. ஆனா கணவனை இழந்த ஒரு மனைவி வந்து மேனேஜ் பண்ணி போய்க்க முடியுது, ஏன்னா கொஞ்சம் ஒரு சுயசார்போடு அவங்க அவங்க வேலைகளை அவங்களே பண்ணிக்கிட்டு வாழ்ந்ததும் ஒரு காரணம். அதான் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த சுயசார்புங்கிறது இது மட்டும் இல்லை, இது ஒரு பெரிய ஸ்கோப் இருக்கக்கூடிய ஒரு பெரிய விஷயம். அந்த முழுக்க முழுக்க வந்து என்னுடைய உடல் ஆரோக்கியத்தை நானே வந்து கையில எடுத்துக்கிறேன், அதுதான் முழுமையான தற்சார்பு, செல்ஃப் டாக்டர். இதுக்காக வந்து நோய்களை பற்றி ஒரு 5 வருஷம் படிக்க அதெல்லாம் வேண்டியதில்லை, அது எல்லாமே வாழ்க்கை முறைகளை தெரிந்து கொள்வதன் மூலமாகவே நான் வந்து என்னுடைய முழு உடல் ஆரோக்கியத்தையும் என் கையில் நான் எடுத்துக்க முடியும் அப்படிங்கிறது தான் நான் சொல்ல வந்தது. ஆனால் அது கம்ப்ளீட்டாக ஆகலை.
இப்ப இந்த குழந்தைகளுக்கு வந்து நீங்க வந்து இந்த இயற்கை வாழ்வியல் முறைகளையா கத்துக்கிட்டு நீங்க வாழ ஆரம்பிச்சீங்க அப்படின்னா உங்க வாழ்க்கை முறையை பார்த்து அந்த குழந்தைகள் கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா அவங்களே வந்து அதைய தெரிஞ்சுக்குவாங்க. இப்போ ஒரு இடத்துல என்னுடைய ஃப்ரெண்டு ஒரு பொண்ணு வந்து அந்த இயற்கை வாழ்வில் வாழக்கூடிய ஒரு கம்யூனிட்டி இருக்கு, அந்த கம்யூனிட்டியில வாழ்ந்துகிட்டு இருக்கான். அவளுடைய பொண்ணு, அந்த பொண்ணுக்கு வந்து ஒரு 8 வயசு அந்த பொண்ணு, அவ வந்து அங்கேயே வந்து கிட்டத்தட்ட ஓராண்டு காலம் அங்கேயே அந்த கம்யூனிட்டிலேயே வாழ்ந்துட்டு இருக்கிறதுனால அந்த இயற்கை உணவு இயற்கை வாழ்வியல் இதெல்லாம் வந்து அவங்க அந்த குழந்தை உட்காந்து எதுவும் கவனிக்கல. அங்கே கிளாஸஸ் எல்லாம் நடக்கும், நிறைய பேர் வந்து அந்த ஃபோரத்துல டிஸ்கஸ் பண்ணுவாங்க, அங்க இயற்கை உணவு அதை சாப்பிடுவாங்க, பழங்கள் சாப்பிடுவாங்க, காய்கறி சாலட் சாப்பிடுவாங்க, கன்சர்வேட்டிவ்லி குக்குடு ஃபுட்டு சமைப்பாங்க. இதெல்லாம் வந்து அந்த குழந்தை அந்த என்விரான்மெண்ட்ல இருக்குது, அவ்வளவுதான். அந்த குழந்தை தனியா அந்த குழந்தைக்கு எதுவும் புதுசா எதுவும் ஃபீட் பண்ணல, உட்கார வச்சு இது இப்படி சாப்பிடணும் அப்படின்னு எதுவுமே சொல்லலை. அந்த குழந்தை நாங்கள் ஒரு நாள் வந்து ஜூம் மீட்டிங்கில் பேசிட்டு இருக்கும்போது ஒருத்தர் வந்து கேட்டார், நான் வந்து காலையில் காய்கறி வாழைப்பழம் இது சாப்பிட்டேன் அப்படின்னு சொல்லும்போது அந்த குழந்தை எங்கேயும் ஓடிட்டு இருந்தது. அது திடீர்னு வந்து ஜூம் மீட்டிங்கில் வந்து, அங்கிள் வெஜிடபிளையும் ஃப்ரூட்டையும் சேர்த்து சாப்பிடக்கூடாது அங்கிள், அது வந்து இயற்கை வாழ்வியல் அது கிடையாது, வெஜிடபிள் ஃப்ரூட்டும் தனித்தனியாக தான் சாப்பிடணும், அது சாப்பிடும்போது இது சாப்பிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அது விளையாடுறதுக்கு ஓடிடுச்சு. இப்போ இந்த விஷயம் அந்த குழந்தைக்கு எப்படி தெரிஞ்சுது? அது உட்காந்து எந்த கிளாஸையும் கவனிச்சதே இல்லை. ஆனால் அந்த அது அது வந்து அந்த இயற்கை வாழ்வியல் சூழ்நிலையில் அது வளருது, அது வளரும் போது தானாகவே வந்து அந்த விஷயங்களை அது புரிஞ்சுது. அதனால வந்து நாம் வாழும்போது நம்ம அந்த சூழ்நிலை உருவாக்கும் போது குழந்தைகள் தானாகவே வந்து அதை தெரிஞ்சுக்கும். அதுக்கு ஒன்றும் நம்ம முயற்சி எடுக்க வேண்டியதில்லை, அது எஃபோர்ட்லெஸ்ஸாக வரணும். நமக்கு முயற்சி எடுத்து இந்த குழந்தைய நான் இப்படி உருவாக்கிடுவேன் அப்படின்னா அது மறுபடியும் ஃப்ரிக்ஷனை தான், கான்ஃப்ளிக்ட் ஃப்ரிக்ஷனை தான் அது கொண்டு வரும். நாம வாழணும், நம்ம வாழறது மூலமா தான் வந்து நம்ம சொல்லித்தர முடியும். சிறப்புங்கய்யா, சிறப்பு. அப்போ இந்த தற்சார்பு அப்படிங்கிறது இன்னைக்கு நீங்க பேச வந்த சப்ஜெக்ட், நம்ம உணவு முறை, நம்ம உடல் அதை சார்ந்து, ஆனா இதையும் தாண்டி இன்னும் தற்சார்புங்கிறத யோசிச்சு பார்க்கும் பொழுது நம்மளுடைய வாழ்க்கையை பொறுத்த மட்டுமே இல்லையா? ஆமா ஆமா கண்டிப்பா. சரி, சிறப்பு சிறப்பு. மிக்க நன்றி அம்மா, வாழ்க வளமுடன். அம்மாவை தொடர்ந்து ராமசாமி ஐயா அவர்கள். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் ஐயா. ஐயா நீங்க இந்த ஜூம்ல வரும்போதுல இருந்து நான் வந்து கண்டினியூவா இருந்துட்டு இருக்கிறேன். நீங்க சொன்ன ஒவ்வொரு கருத்து வந்து சிறப்பு சிறப்பு சிறப்பு. ஒவ்வொருத்தரும் சொல்ல மறந்த கறந்த கதைன்ற மாதிரி வந்து எல்லாருக்கும் தெரியுது, ஆனா தெரியல. அப்படிதான் அப்படிதான் வந்து இந்த வாழ்க்கையை வந்து ஓட்டிட்டு இருக்காங்க. இப்போ நீங்க சொன்னதுல வந்து எனக்கு பிடித்தமானது சாமிஜி கருத்துக்களை வந்து ஒப்பிட்டு 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 நீங்க பேசும்போது, நான் இப்ப வந்து சாமிஜி கான்செப்ட்ல நாங்க வந்து அங்க போனதுனால கிட்டத்தட்ட நான் 98ல இருந்து அந்த சாமிஜியுடைய வந்து அங்க இருக்கிறேன். அப்ப அங்க இருக்கும்போது பாத்தீங்களா ஐயா, நீங்க அந்த தற்சார்பு தற்சார்புன்னு சொல்லிட்டு ஒவ்வொரு கணமும் வந்து நீங்க சிந்திக்கிற போது, நம்ம ஆழியார் அறிவு திருக்கோவிலுக்கு போறோம், அங்க ஒரு டிசிப்ளின், இங்கதான் செப்பல் விடணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இயல்பு, ஒரு டீ சாப்பிடுறோம், டீ சாப்பிட்ட உடனே வந்து நம்ம அந்த கப்பு கழுவி நம்ம தான் கழுவி வைக்கணும் அப்படின்ற ஒரு இயல்பு. அதே மாதிரி சாப்பிடுறோம், சாப்பிட்ட பிறகு வந்து தட்டு நம்ம தான் கழுவி வைக்கணும் அப்படின்றது. இப்ப அங்க வந்து தவம் பண்றோம், தவம் பண்ணும் போது கூட வந்து அந்த வந்து விரிப்புகள்லாம் வந்து நம்ம தான் வந்து சரி பண்ணணும். ஒவ்வொரு நிகழ்வுக்கும் வந்து கடைசியில ஆரம்பத்துல இருந்து கடைசி வரைக்கும் நம்ம வந்து அங்க முடிச்சு முடிச்சுட்டு வர வரைக்கும் தற்சார்போட வாழ்றோம், சாமிஜி வகுத்து கொடுத்த கோட்பாடோட வாழ்றோம். ஆனா அந்த கோட்பாட்டை அங்க இருந்து அந்த ஆழியாருடைய வந்து அந்த கேட்டை தாண்டின உடனே விட்ட குறை தொட்ட குறைன்ற மாதிரி மீண்டும் எல்லாம் வந்து தொத்திக்குது. இந்த இயல்பு இயல்பு வாழ்க்கையில இருந்து நம்ம மாறினாலும் கூட மீண்டும் வந்து அங்க தொத்திக்குது. அந்த தொத்திட்டு எப்படி விட முடியாம தவிக்கிறோம். ஆனா நீங்க சொல்லக்கூடிய நீங்க சொல்லக்கூடிய கருத்து இவ்வளவு நாள் போட இருந்தாலும் கூட சிறப்பா இருந்தீங்கய்யா, மகிழ்ச்சி மகிழ்ச்சிங்க. எங்களுக்கு வந்து எனக்கு எல்லாம் வந்து இப்ப வந்து பூஸ்ட் பண்ண மாதிரி கிட்டத்தட்ட வந்து ஒரு 75% எனக்கு பூஸ்ட் பண்ண மாதிரி ஆயிப்போச்சுங்க. மகிழ்ச்சி மகிழ்ச்சிங்கய்யா. நன்றி நன்றி ஐயா. மகிழ்ச்சி மகிழ்ச்சிங்க. மகிழ்ச்சி மகிழ்ச்சி. மிக்க நன்றிங்க ஐயா, வாழ்க வளமுடன். ஐயாவை தொடர்ந்து கோபால் ஐயா அவர்கள். ஐயா வாழ்க வளமுடன். ஐயா வாழ்க வளமுடன். ஐயா
ஆன்மீகம் அப்படின்னா என்னையா ஒரு கிளியர் பிக்சரே இல்லை. ஏன்னா நிறைய பேர் நம்ம பேசும்போது நம்ம ஆன்மீகத்தில் பயணித்து கொண்டு இருக்கிறோம்லாம் சொல்றாங்க, ஆனா ஆன்மீகம் அப்படிங்கிறது ஒரு கிளியர் பிக்சரை கிடைக்க மாட்டேங்குது. அப்படின்னா என்னங்கய்யா ஆன்மீகம் அப்படின்னு நீங்க வந்து ஒரு பெருசா இருக்க ஒரு டெஃபினேஷனுக்குள்ள போக வேண்டிய அவசியம் இல்லை. பொதுவாக வந்து இப்போ விபாஷனால என்ன சொல்றாங்க அப்படின்னா, ஒவ்வொரு வினாடியும் என்னுடைய மூச்சை கவனிக்கணும், என்னுடைய சென்சேஷன் எனக்கு என்ன சென்சேஷன் வருது, அன்பிளசன்ட் சென்சேஷன் இருக்குதா பிளசன்ட் சென்சேஷன் இருக்குதா, என்னுடைய ஃபீலிங்ஸ் என்ன, என்னுடைய எமோஷன்ஸ் என்ன, என்னுடைய தாட்ஸ் என்ன அப்படிங்கிறத கான்சியஸ்னஸோட அவேர்னஸோட கவனிக்கணும், அவ்வளோதான். வேற ஒன்றும் ரொம்ப காம்ப்ளிகேட்லாம் வந்து பண்ணிக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஒவ்வொரு வினாடியும் என்னுடைய சென்சஸை நான் கவனிக்கிறேன், அவ்வளோதான். நம்மளுடைய ஆக்ஷன்ஸ் எல்லாமே வந்து ரொம்ப கான்சியஸாக இருக்கணும், அவ்வளோதான். அவ்வளோதான், வேற ஒன்றும் வந்து உள்ள போங்க அப்படின்னா உள்ள போறதுக்கு ஒன்றும் இல்லை. உள்ள அப்படின்னா என்னன்னா எனக்கு என்ன சென்சேஷன் வந்திருக்குது அப்படிங்கிறத நான் வந்து கவனிக்கிறோம். அதாவது ஒவ்வொரு சின்ன சின்ன விஷயத்திலையும் இந்த பிளசன்ட் சென்சேஷன் அன்பிளசன்ட் சென்சேஷன் இது ரெண்டும் மாறி மாறி வரும். அது வந்து ரொம்ப சட்டிலா இருக்கலாம் அல்லது ரொம்ப கிராஸா இருக்கலாம், சட்லஸ்டா இருக்கலாம். அதை வந்து நான் வந்து கவனிக்கணும். அந்த அந்த சென்சேஷனை பேஸ் பண்ணி தான் என்னுடைய ரியாக்ஷன் இருக்கும். சின்ன சின்ன விஷயங்கள கூட நான் உட்காந்து வந்து ஜாலியா ஒரு நண்பர்களோட ஜாலியா அரட்டை அடிச்சு ஃப்ரீ ஃப்ளோவா பேசிக்கிட்டு இருக்கிறேன். அப்படி பேசிட்டு இருக்கும் போது உள்ளுக்குள்ள ஒரு நண்பர் உள்ள என்டர் ஆகிறாரு. அந்த நண்பரோட எனக்கு ஒரு சின்ன ஒரு கருத்து வேற்றுமை இருக்குது. அந்த கருத்து வேற்றுமை உடைய ஒரு நண்பர் உள்ளுக்குள்ள என்ட்ரு ஆன உடனே நான் ஃப்ரீயா பேசி சிரிச்சுட்டு இருந்தேன் இல்லைங்களா, அந்த ஃப்ளோல ஒரு சின்ன டிஸ்டர்பன்ஸ் வருது. ஒரு பெரிய சண்டையோ இதோ சச்சரவோ அவர் கூட இல்லை, ஆனா ஒரு சின்ன ஒரு கருத்து வேற்றுமை அவர் கூட எனக்கு இருக்குது அப்படின்னு உடனே அவர் என்ட்ரு ஆன உடனே நான் ஃப்ரீயா பேசிட்டு இருந்தது அந்த ஃப்ளோல ஒரு சின்ன ஒரு டிஸ்டர்பன்ஸ் வருது. அது ரொம்ப ஒரு சட்டிலான டிஸ்டர்பன்ஸ். அந்த டிஸ்டர்பன்ஸ் என்ன சென்சேஷன், அது வந்து ஒரு அன்பிளசன்ட் சென்சேஷன் இல்ல, ஒரு எனக்கு ரொம்ப பிடிச்சமான ஒரு நண்பர் வர்றாரு அப்படின்னு ஒரு சென்சேஷன் வருது, அது வந்து பிளசன்ட் சென்சேஷன். அப்போ அந்த அன்பிளசன்ட் சென்சேஷன் அந்த ஒரு கருத்து வேற்றுமையுடைய ஒரு நண்பர் உள்ளுக்குள்ள வந்தோடனே எனக்கு ஒரு அன்பிளசன்ட் சென்சேஷன் வந்தது அப்படின்னு நான் பார்த்துட்டேன் அப்படின்னா அதை தொடர்ந்து என்னுடைய வார்த்தைகள்ல வெறுப்பை உங்களக்கூடிய வார்த்தை எதுவும் வராது. ஆனா அதை நான் பார்க்கலன்னு வச்சுக்கேன், உள்ள நுழைஞ்சாரு அவரு, எனக்கு கூட எனக்கு அவருக்கு ஒரு சின்ன கருத்து வேற்றுமை இருக்குது, எனக்குள்ள ஒரு அன்பிளசன்ட் சென்சேஷன் வந்துருச்சு, இதை நான் நோட் பண்ணல அப்படின்னா அடுத்து நான் பேசும்போது வந்து அவரை குத்துற மாதிரி ஏதாவது ஒரு சின்ன விஷயத்த பேசிட்டு போவேன். அது வேணும்னே அவரை குத்துற மாதிரி இருக்கும். ஆனா அந்த அன்பிளசன்ட் சென்சேஷன் எனக்குள்ள வந்திருக்குது, ஒரு மாற்றம் எனக்குள்ள வந்திருக்குதுங்கிறத நான் நோட் பண்ணிட்டேன் அப்படிங்கிற பட்சத்துல நான் ஒரு இக்னானிமஸா ரைட், இவர் வந்ததுனால எனக்கு அந்த அன்பிளசன்ட் சென்சேஷன் வந்திருக்குதுன்னு நான் பார்த்துட்டேன்னா ரியாக்ஷன் இருக்காது. இவ்வளவுதான் ஆன்மீகம், வேற ஒன்றும் இதே கவனிச்சுக்கிட்டே இருக்கணும். ரொம்ப காம்ப்ளிகேட் பண்ணிக்கிறது இல்லை. நன்றிங்கய்யா. நன்றிங்க ஐயா. வாழ்க வளமுடன் ஐயா. அவை தொடர்ந்து உதயகுமார் ஐயா அவர்களை உதயகுமார் ஐயா அவர்கள் வாழ்க வளமுடன். ஹலோ, கேக்குதம்மா? கேக்குதுங்கய்யா. வாழ்க வளமுடன்மா. நான் 8th வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன். நான் 8th ஸ்டாண்டர்ட் அரசாங்க பள்ளியில படிக்கும் போது ஐ ஆம் பிரைம் மினிஸ்டர் ஆஃப் இந்தியான்னு சொன்னா அதுக்கு விளக்கமே எனக்கு தெரியாதுங்க ஐயா. அப்ப பிறகு சாமிஜி கிட்ட வந்தா நல்ல மனிதனாக வாழ வேண்டும்ன்று டெய்லி பிரார்த்தனை பண்ணி 45 ஆண்டுகள் கழிச்ச பிறகுதான் மனிதனாக மாற முடிஞ்சது. அதுக்கு முன்னே மிருகத்தன்மை தான், மிருக செயல்பாடுகள். இடையில தான் வந்தேன், வினாக்கள் நீங்க கூறும் போதுதான் என்னோட பணி முடிஞ்சிட்டு ஜூம்ல இணைஞ்சேன். வினாக்கள் ரொம்ப அருமையா இருந்தது, இயற்கை வாழ்வியல் ரொம்ப அற்புதமா பேசியிருந்தீங்க, அதுக்கு ஆன்சரு
ஆனா இயற்கை வாழ்வியல் நான் அவர் 6 மாதமா சமைத்த உணவே சாப்பிடாம இயற்கை உணவுகளை சார்ந்து இது 80 கிலோ இருந்த உடம்பு 60 கிலோ ஆயிடுச்சுங்க ஐயா. யாருக்கு? எனக்கு தாங்க ஐயா. ஓகே ஓகே. ஆனா மறுபடியும் உடலை கூட்டணும்னா இன்னும் அது ரியாக்ஷனே ஆகல, அதுக்கு என்னங்க ஐயா வழி? அது வந்து இது சொல்ல முடியாதுங்கய்யா. அது வந்து நிறைய நீங்க என்ன சாப்பிட்றீங்க, காலையில இருந்து என்னென்ன பண்றீங்க, அந்த மாதிரி நிறைய விஷயங்களை வச்சுதான் அது இயற்கை வாழ்வியல் சரியா கடைபிடிக்கணும். அதுல நிறைய விஷயங்களா இருக்கு. நம்ம நினைக்கிறோம் நான் வந்து ஒரு இயற்கை முறையில வாழ்ந்துட்டு இருக்கிறேன், இயற்கையா தான் சாப்பிட்டு இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி, அதுல வந்து நிறைய விஷயங்கள், நுட்பமான விஷயங்கள் நிறைய இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள், அதுல சில நியதிகள் இருக்கு. நியதிகள்ல வந்து சாலிட் ஃபுட்டையும் லிக்விட் ஃபுட்டையும் ஒட்டுக்கா எடுத்துக்கூடாது, சமைச்சதையும் சமைக்காதையும் ஒட்டுக்கா எடுத்துக்கூடாது, காய்கறியையும் ஃப்ரூட்டையும் சேர்த்து எடுத்துக்கூடாது, இந்த மாதிரி நிறைய நியதிகள்லாம் இருக்கு. நிறைய பேர் நான் இயற்கை வாழ்வியல் வாழ்றேன் அப்படின்னு சொல்லிட்டு பழம் சாப்பிடுவாங்க, அது கூட வந்து ஒரு கேரட்டையும் சாப்பிடுவாங்க, ஒரு வெள்ளரிக்காயையும் சாப்பிடுவாங்க. அது மாதிரிதாங்க ஐயா சாப்பிட்டாரு, அது மாதிரிதான் சாப்பிட்டுட்டு அதுதான் அது முழுமையா உடனுக்குடன் மெலிந்து விட்டது. அதுதான் அது நிறைய நுட்பங்கள் இருக்குங்க. அது பழங்கிறது ஆசிட், வெள்ளரிக்காங்கிறது அல்கலைன், இது ரெண்டும் கம்பைன் பண்ண கூடாது. அந்த மாதிரி நிறைய நுட்பமான விஷயங்கள் நிறைய இருக்குது. இது ஒண்ணு. ரெண்டாவது வந்து இயற்கை வாழ்வியலுக்கு போகும்போது வந்து கண்டிப்பா வந்து உடல் எடை வந்து குறைஞ்சிரும். ஏன் குறையும் அப்படின்னா, உள்ள இருக்கிற கழிவுகள்லாம் வந்து வெளியே போகும். உள்ள இருக்கிற கழிவுகள்லாம் வெளியே போகும்போது ஆட்டோமேட்டிக்கா உடல் எடை குறைஞ்சிக்கிட்டே வரும். பாக்குறவங்கலாம் கூட உங்களுக்கு ஏதாவது நோயா, ஏதாவது சக்கரை வியாதி தொந்தரவு. அது நான் இயற்கை வாழ்வியல் பற்றி முழுமையா புரிஞ்சுக்கிட்டேன் அப்படிங்கிற பட்சத்துல, இந்த அவங்க கேட்கிற கேள்வியினால எனக்கு ஒரு சலனம் உள்ளுக்குள்ள, நான் தவறான வழியில போயிட்டு இருக்கணும் அப்படிங்கிற சலனம் உள்ளுக்குள்ள வராது. முழுமையா புரிஞ்சிருந்தேன்னா அது வந்து 80 கிலோ இருந்து 60 கிலோ வந்திருக்கு இல்லையா, அது குறைஞ்சிக்கிட்டே வந்து ஒரு குறிப்பிட்ட இடத்துல நின்று மறுபடியும் வந்து அந்த பாடி வந்து மறுபடியும் வெயிட் கெயின் பண்ண ஆரம்பிக்கும். அது வரைக்கும் நம்ம வந்து வெயிட் பண்ணணும். அதுக்கு 1 வருஷம் 2 வருஷம் 3 வருஷம் ஆகலாம். இது வரைக்கும் வந்து நம்ம சாப்பிட்ட தேவையில்லாத அந்த உணவுல இருந்து என்னுடைய உடல் செல்கள் எல்லாமே உருவாயிருந்தது. இப்போ இயற்கை உணவு நான் கொடுக்குறேன், அந்த மாதிரி தேவையில்லாத அந்த கழிவுகள்லாம் வெளியே போயிட்டு இப்போ புது உணவுல இருந்து என்னுடைய உடல் செல்கள் புதிதாக கட்டமைக்கப்படும். அப்ப அந்த கட்டமைக்கப்படுறதுக்கு முதல்ல கழிவுகள் எல்லாம் வந்து வெளியேறணும். கழிவுகள் எல்லாம் வெளியேறினதுக்கு அப்புறம் தான் வந்து அந்த புது இப்போ சாப்பிடக்கூடிய அந்த பழம் காய்கறிகள் இதை வச்சு என்னுடைய செல்கள் வந்து கட்டமைக்கப்படும். அப்போ அதுக்கு கொஞ்சம் நாள் ஆகும். அப்போ அது வரைக்கும் எடை கம்மியாகி அதுக்கப்புறம் தான் வெளியே வரும். அதனால அது கொஞ்சம் நம்ம வந்து பொறுத்திருக்கணும். அது ஒண்ணு. இன்னொன்னு, நீங்க மகரிஷி பத்தி சொன்னதுனால எனக்கு மகரிஷினுடைய வாழ்க்கையில அவர் அறத்தை கண்டுபிடிச்ச 2 சம்பவங்கள் ஞாபகம் வந்துருச்சு, அதையும் நான் ஷேர் பண்ணிக்க விரும்புறேன். அவர் வந்து லஞ்சம் வாங்க மாட்டேன் அப்படின்னு வந்து ஒரு அறத்தை வந்து அவர் வச்சிருந்தாரு. அப்போ போஸ்ட் ஆபீஸ்ல அவர் வேலை பார்க்கும்போது அவரு லஞ்சம் வாங்க சொல்லிட்டு அவரை கம்பல் பண்ணாரு. அப்படி கம்பல் பண்ணும்போது கூட அவர் வந்து என்னன்னா, எனக்கு நானே சிருஷ்டித்து கொண்ட இந்த அடிமை தலையிலிருந்து என்னை விடுவித்துக் கொள்கிறேன் அப்படின்னு ராஜினாமா கடிதம் எழுதி கொடுத்துட்டு கூடுவாஞ்சேரி பக்கத்துல உள்ள கிராமம் தாயா எங்க ஊரு வெளிவரக்கூடிய அந்த முடிவை துணிவா எடுக்க வச்சது அவர் கடைபிடித்த அந்த அறம். ஆமா ஆமாங்க, மிக்க மிக்க மகிழ்ச்சிங்க ஐயா. நானும் இந்த வேதாத்திரியத்தை கடைபிடிச்சு தான் போயிட்டு இருக்கோம். மிக்க மகிழ்ச்சிங்க ஐயா, வாழ்க வளமுடன். நன்றிங்க ஐயா, வாழ்க வளமுடன் ஐயா. நிறைவு பண்ணிக்கலாம் ஐயா. நன்றிங்க ஐயா, வாழ்க வளமுடன். அன்பர்கள் கேட்ட கேள்விகளுக்கு மிக சிறப்பாக பதிலளித்த குரு ராகவேந்திர ஐயா அவர்கள் வாழ்க வளமுடன். அவர் தன் அன்பு குடும்பம் அருள் பேராற்றல் கருணையினால் உடல் நலம் நீலாயுள் நிறை செல்வம் உயர் புகழ் மெய்ஞானம் ஓங்கி வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். மிக்க நன்றிங்க ஐயா, வாழ்க வளம்.